வணக்கம் துருகுளே பாலஸ்தீன் மீதான இனப்படுகளை போர் துவங்கி இருநூத்தி முப்பத்தி ஐந்தாவது நாளில் இருக்கிறோம் கடந்த காணொலியில் நாம் பேசியது போல இது இன்றைய நமது இரண்டாவது அமர்வு இதில் நாம் மிக முக்கியமாக ஏற்கனவே கூறியது போல சர்வதேச அளவில் மிக உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வரும் மூன்றாம் உலகப் போருக்கான அதிக வாய்ப்புகள் உள்ள நாடுகளாக கருதப்படும் நார்த் கொரியா ரஷ்யா இவற்றிற்கு இடையிலான சந்திப்பு நிகழ் நிகழவிருக்கிறது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இன்னும் ஓரிரு நாட்களில் நார்த் கொரியா பயணிக்கவிருக்கிறார் என்ற தகவல் வெளியாகி உள்ளது அதே நேரத்தில் மேலும் சைனா ஈரான் உள்ளிட்ட நாடுகளும் அதனுடன் கைகோர்க்கும் என்பது நாம் மிக எளிதாக உணர்ந்து கொள்ள முடிவதாக இருக்கிறது எனவே அதை பற்றி தான் நாம் இன்று பேசவிருக்கிறோம் நம்மோடு தோலர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் செந்தில் தோலர் வணக்கம் தோலர் ஆ தோலர் நம்ம போனதுல சொன்ன மாதிரி இந்த ரஷ்ய அதிபர் அப்புறம் வந்து கிம்ஜாங் உன் இவங்களுடைய மீட்டிங் கிட்டத்தட்ட ஃபைனல் ஆயிருக்கு அவங்க சந்திக்க போறாங்கன்னு அதை பத்தி பேசலாம் அதுக்குபடி நான் போன காணொலியில நான் விட்டு விட்டுருந்த ஒரு விஷயத்தை மட்டும் சின்னதாக சொல்லிட்டு நகரணும்னு நினைக்கிறேன் அதுல இருந்து நான் ஒரு மூணு விஷயம் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன் அதுல வந்து ரெண்டு விஷயம் தான் சொல்லியிருந்தேன் அதாவது இந்த ரஃபாலன் நடந்த அந்த தாக்குதல் பெற்று அந்த ரஃபாவில் நடந்த தாக்குதலில் வந்து மிக முக்கியமாக வந்து இஸ்ரேலுக்கு வந்து பல நாட்களாக ஆதரவு கொடுத்துட்டு இருந்த ஒரு பர்சனாக சொல் எல்லோரும் அறியக்கூடிய ஒரு பர்சனாக சொல்கிறேன் பேர்ஸ் முருகன் வந்து நேற்று பேசும்போது அவருடைய ட்விட்டரில் சொல்லியிருக்காரு நெத்தனையாக வந்து மன்னிப்புலாம் கேட்குறாரு அதாவது மன்னிப்பு கேட்கல இது வந்து தெரியாமல் நடந்துச்சுன்னு சொல்கிறாரு ஆனால் அதுக்கு நான் ரொம்ப தயாராக இல்லை அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் இருந்தார் நான் உள்ளே போவேன் போவேன்னு ரவாவுல போய் அவர் தான் அந்த கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு இது வந்து ஒரு சின்ன தோழர்களோட தகவல் தகவல்களுக்காக இதுக்கப்புறம் அந்த ஆட்கள் எப்படி மாறுவா மாறி மாறி பேசுவாங்கன்னு தெரியும் அது அப்படியே ஒரு உரமா இருக்கோம் இப்போ நம்ம திரும்ப இதுக்கு வந்துடலாம் நார்த் கொரியாவுக்கு எனக்கு தோல்ற இதில் என்ன தெரியும்னா நார்த் கொரியா போர் தொடங்குன காலத்தில் இருந்து அதிகமாக சொல்லப்படுறது என்ன அப்படின்னா ஸ்டாலின் அப்போ இருந்த ரஷ்யாவுடைய அதே அந்த ஸ்டாலின் தான் இதை ரொம்ப இனிஷியேட் பண்ணாரு புஷ் பண்ணார் நார்த் கொரியா சவுத் கொரியா சண்டை வரட்டும் அப்படின்னு அதே போல் வந்து சைனாவும் வந்து அதுக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னு இந்த இதெல்லாம் நீங்கள் தொடக்கத்துலேருந்து சொன்னீங்கன்னா ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கும் எனக்கே நிறைய இதில் தெரியாத விஷயங்கள் இருக்குது ஸோ நீங்கள் சொன்னீங்க கொஞ்சம் சரியாக இருக்கும் எனக்கு ஆமாம் தொல்லை நான் ரொம்ப நாளாகவே வந்து இந்த நார்த் கொரியா பிரச்சனையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வம் இருந்தது ஆஹ் ஆனா அதுக்கான சரியான சோர்ஸஸ் வந்து நமக்கு கிடைக்காம இருந்தது ஏன்னா நீங்க ஒட்டுமொத்த இன்டர்நெட்ல நீங்க தேடி கண்டுபிடிச்சிங்கன்னாக்க நார்த் கொரியாவை பத்தி பேசுனது எதுவுமே கிடைக்காது உங்களுக்கு எங்கிருந்து கிடைக்கும்னா எல்லாமே வழக்கமா வர்ற மின்ஸ்ரீம் ஊடகங்கள்ல இருந்து வர்ற தகவல் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப ரொம்ப ரேரா வந்து சில தகவல்கள் கிடைக்கும் அதுவும் வந்து உங்களுக்கு முழுமையா புரிஞ்சிக்க முடியாது என்ன நடக்குது ஆக்சுவலா என்ன நடக்குது இந்த நார்த் கொரியாவுடைய வரலாறு என்ன அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வந்து மேபி வந்து பெரிய யூனிவர்சிட்டியில இருக்கிற லைப்ரரியில போய் இந்த ஹிஸ்டரியை பத்தி எழுதின புத்தகங்களை வாங்கி வாசிச்சா மட்டும்தான் முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா நமக்கு அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை நம்ம அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கல நார்த் கொரியாவை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா நார்த் கொரியால இருந்து எந்த வாய்ஸும் வெளியில வராத அளவுக்கு மேற்குலக நாட் நாடுகள் வந்து அவங்களுடைய இந்த மோனோபாலிஸ்டிக் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டை வந்து அவங்க வந்து பயன்படுத்துறாங்க சோ அதை நம்மளால கிளியரா பார்க்க முடியுது ஈவன் வந்து நீங்க நார்த் கொரியாவுடைய ஸ்டேட் வெப்சைட் ஸ்டேட் வெப்சைட்டை நீங்க போய் பார்க்க போனீங்கன்னா அவங்களால வந்து அதுல பெரிய தகவல்களை எடுக்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்லோவாக வந்து இவங்க வந்து வச்சிருக்கிறாங்க மேபி வந்து டார்க் வெப்பில் போய் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குமா என்னன்னு தெரியலை ஏன்னா அது சரியாக இயங்காமல் தான் வந்து நார்த் கொரியாவுடைய வெப்சைட்டே இருக்குது வெப்சைட்டுக்குள்ளே போய் உங்களுக்கு பெருசாக தகவல்களை எடுக்க முடியாத அளவுக்கு கட்டுப்பாடுகள் இருக்குது நீங்கள் அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்கனாலே அது வந்து ஏதோ மேல்வேரை ஓப்பன் பண்ணுற மாதிரியான வார்னிங் கொடுக்குது நார்மலாக இருக்கிற ப்ரௌசர் ஸோ அந்த அளவுக்கு ஒரு நாட்டினுடைய அஃபீஷியலான வலைதளங்கிறது அந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்படுது எனக்கு அதுல இருந்து உள்ளுக்கு போய் என்னால் அதோடைய தகவல்களை படிக்கவே முடியலை ஸோ அந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த இந்த டெக்னாலஜிக்கல் மொனப்போலிங்கிறது அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டா இருக்கு அதை வந்து தகவல்களை வெளியில விடாம வச்சிருக்கிறாங்க ஸோ இப்போ தகவல்கள் முழுமையாக வெளியிலேயே வர்றதில்ல நார்த் கொரியாவிலிருந்து அவங்களுடைய தரப்பிலான நியாயங்கிறது உலகத்துல எங்கேயுமே பேசப்படுறதில்லை சரி ஓகே இப்போ நார்த் கொரியாவில் நார்த் கொரியாவை பற்றி பேசுகிறதுக்கு மேற்கத்திய ஊடகங்கள் அனுமதிக்கிறது இல்லை இல்லை மேற்கத்திய நாடுகளுடைய அந்த டெக்னாலஜி மொனப்பொழிங்கிறது அனுமதிக்கிறது இல்லை இடதுசாரிகள் நீங்கள் வந்து அதாவது இப்போ நார்த் கொரியாங்கிறது ஒரு சோசலிஸ்ட் கண்ட்ரி ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரி அந்த கம்யூனிஸ்ட் கண்ட்ரி இயங்குது உலகம் முழுக்க வந்து கம்யூனிசம் பேசக்கூடிய சோசியலிச சிந்தனையாளர்கள் இருக்கிறாங்க இன்டலெக்சுவல்ஸ் இருக்கிறாங்க இந்த இன்டலெக்சுவல்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது இப்போ ஏன் வந்து நார்த் கொரியாவை பார்த்தினா ஆராய்ச்சியில இவங்க ஏன் வந்து இதுவரைக்கும் ஈடுபடலை இல்லை ஏன் வந்து அதுல அக்கறை செலுத்தலை அப்படிங்கிறத நம்ம கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கு ஏன்னா ஒரு நாடு இது ஏன் வந்து நான் கேள்வி எழுப்பணும்னா இது வெறுமனே நாடு அப்படிங்கிறதுக்காக மட்டும் இது ஒரு நாடு அது ஒரு கூடுதல் தகவல் ஒரு சோசலிச நாடு ஒரு ஒரு நாடு அந்த நாட்டுக்கு அந்த நாட்டினுடைய சிந்தனையை ஆதரிக்கிறவங்களா சொல்லக்கூடியவர்கள் இந்த சோசலிச கருத்துக்களை உலகம் முழுக்க பரப்புறதா சொல்லக்கூடியவர்கள் அதுக்காக ஃபைட் பண்றதுக்கு தயாரா இருக்கும் ரெவலுஷனரி நாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடதுசாரி கல செயற்பாட்டாளர்களும் சரி இன்டெலெக்சுவல்ஸும் சரி நல்லதோ சரியோ தவறோ ஏன் வந்து நார்த் கொரியாவை பத்தி இது வரைக்கும் உலகத்துக்கு சொல்லாமலே இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது அப்போ இவங்களுடைய அந்த டூப்ளிசிட்டியை வந்து நம்மளால பார்க்க முடியுது ஏன் வந்து இவங்க வந்து பேசல இவ்வளவு காலம் வந்து என்னதான் நடந்திருக்கு ஏன் வந்து அதை பத்தி பேசாம இருக்கிறாங்க நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து இப்ப இவ்வளவு காலம் நான் இந்த காசா போர் ஆரம்பிச்சதுலேருந்து நானும் பல்வேறு தரப்பிலான தகவல்களை வந்து திரட்டிக்கிட்டு இருக்கேன் அப்போ பல்வேறு தரப்பிலான இடதுசாரி செயற்பாட்டாளர்களுடைய செயல்பாடுகளையும் நம்ம பார்க்குறோம் அவங்க பேசுறதையும் பார்க்குறோம் இந்த அக்டோபர் ஏழு தாக்குதல் நடந்த உடனே சில இடதுசாரிகள் இல்லை சில இந்த லிபரல் வியூ வச்சுருக்கிற இடதுசாரிகள் எடுத்த உடனே ஹமாஸை தான் குற்றம் சாட்டினாங்க இந்த ஹமாஸ் வந்து நடத்துனது ஒரு மனிதகுலத்திற்கு எதிரான குற்றம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து தான் அவங்களுடைய அந்த கான்வர்சேஷனே ஆரம்பிச்சாங்க இப்ப நீங்க சொன்ன அந்த பியர்ஸ் மோகன் பியர்ஸ் மோகன் வந்து அவருடைய ஒவ்வொரு இன்டர்வியூலையும் அவர் கேட்குற முதல் கேள்விங்கிறது டு யூ கண்டம் ஹமாஸ் அப்படிங்கிறது தான் அவருடைய முதல் கேள்வி எந்த ஒரு இன்டர்வியூவர் வந்தாலும் அவர் வந்து கேட்கிற முதல் கேள்வி டு யூ கண்டம் ஹமாஸ் அந்த அக்டோபர் ஏழு இன்சிடென்ட கண்டம் பண்றியா அப்படிங்கிறது தான் அவரு பிரீகர்சரா வச்சிருக்கிறாரு இப்ப நீ இதை சொன்னா தான் அடுத்து வந்து உன்னுடைய இன்டர்வியூ நான் எடுக்க முடிய எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு மனநிலையில தான் அவருடைய இன்டர்வியூ முழுக்க வந்து இந்த அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் இருந்திருக்கு குறிப்பா வந்து இப்போ ஜோமிகோபின்ட்ட அவர் கேட்ட முதல் கேள்வி டு யூ கண்டம் ஹமாஸ் அப்படிங்கிறது தான் அப்போது கோபின் வந்து அதுக்கு நான் அதை பற்றி சொல்கிறேன் அதில் என்னுடைய வியூ என்னங்கிறத சொல்கிறேன் பட் லெட் மீ எக்ஸ்பிளைன் அப்படின்னாரு எனக்கு வந்து இது எக்ஸ்பிளைன் பண்ண வீடு ஸோ நான் வந்து அதை பற்றி சொல்கிறேன் நான் அதில் என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசினார் ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ண விடவே இல்லை ஸ்மோக்கன் இப்போ பியர்ஸ் மோகன் வந்து அரகன்ஸா என்ன சொன்னார்னா இந்த கேள்விக்கு பதில சொல்லிட்டு நீ அதுக்கப்புறம் போ அப்படின்னு தான் அவர் சொன்னார் ஐ டோன்ட் வாண்ட் டு ஹியர் யுவர் ஆன்சர் திஸ் கொஸ்டின் அப்படிங்கிறது தான் அவர் சொன்னது அப்போ இவர் சொன்னாரு நான் உனக்கு ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படின்னாரு நான் உனக்கு ஒரு கேள்வி கேட்குறேன் அதுக்கு நீ பதில் சொல்லு அப்படின்னாரு இப்போ அவர் சொன்னாரு இது என்னுடைய சோ நான் கேட்குற கேள்விக்கு நீ தான் பதில் சொல்லணும் நீ இங்கே கேள்வி கேட்கறதுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னாரு ஸோ அதனால வந்து என்ன பண்ணாரு நோ அது மாதிரி நான் வந்து இந்த இன்டர்வியூ பண்ண முடியாது ஸோ அதனால நான் வந்து ஒரு கேள்வி கேட்குறேன் நான் கேட்குற கேள்விக்கு நீ ஆன்சர் பண்ணு அப்புறம் தான் நான் வந்து உனக்கு பதில் சொல்ல முடியும் அப்படின்னாரு இப்போ இந்த உரையாடல் வந்து இதே இடத்தை விட்டு நகராம தொடர்ந்து இதுலயே நகர்ந்துகிட்டு இருந்தது ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பியூஸ் மோகன் என்ன சொன்னாரு ஸோ நீ வந்து இந்த அக்டோபர் ஏழு சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை கண்டம் பண்ணலகமாசை ஸோ அதனால உங்ககூட நான் பேச்சு பேச்சுங்கிறது பண்ண முடியாது யூஆர் டெரரிஸ்ட் சிம்பத்தைசர் அதனால உங்ககூட வந்து இந்த இன்டர்வியூ தொடர முடியாது நான் இதை இப்படித்தான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூ வந்து முடிச்சிட்டாரு ஸோ இந்த ப்ரீக்கர் சார் லிபரல் சைட்லையும் சரி ரைட் விங் சைட்லயும் சரி இவங்க எல்லாருமே கேட்கறது என்னன்னாக்க முதல்ல வந்து இந்த இந்த இன்சிடென்ட்டை நீங்க கண்டம் பண்றீங்களா அப்படிங்கிறது தான் அவங்க கேட்குற கேள்வியா இருந்தது இப்போ கிட்டத்தட்ட நீங்க இடதுசாரிகளை பாத்தீங்கன்னா நான் சொல்றது எல்லா இடதுசாரிகளும் கிடையாது குறிப்பிட்ட அளவிலான இடதுசாரிகள் மனிதனே விரும்பிகள்ங்கிறவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கொஸ்டினை வந்து ஆன்சர் பண்றாங்க நாங்கள் வந்து கண்டம் பண்ணலை அப்படிங்கிற இடத்துல இருந்து ஆன்சர் பண்றாங்க இதுதான் வந்து ரனியா கேலிக்ங்கிற இந்த பிரேக் த்ரூ நியூஸனுடைய ஆங்கர் அவங்க வந்து பியூஸ் முருகன் வாதிடும் போது அவங்க என்ன சொன்னாங்க ஐ கண்டம் ஹமாஸ் அது எதுக்காக சொன்னாங்கன்னா ஐ டோன்ட் கண்டம் ஹமாஸ் ஏன்னா எழுபத்தைந்து ஆண்டு காலம் வந்து அக்குப்பை பண்ணப்பட்ட மக்களுடைய பிரதிநிதிகளா வந்து அவங்க ஒரு தாக்குதல் நடத்துறத கண்டம் பண்ற அளவுக்கு எனக்கு மனித தன்மை வீக்கா இல்லை அப்படிங்கறத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க நான் இது எதுக்காக சொல்ல வந்தேன்னா இந்த இப்போ இந்த மேற்குலக நாடுகளுடைய ஊடகங்களும் சரி அந்த இன்டலெக்சுவல்ஸும் சரி அவங்க ஒரு கன்சண்ட்டை வந்து திணிக்கிறாங்க இப்போ நீங்க இப்படித்தான் இதை பார்க்கணும் இதுல தான் உங்களுடைய வாதங்கள் தொடங்கணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்றாங்க இப்ப இடதுசாரிகள் அதுக்கு பயப்படுறாங்க இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு நேரேஷனை வந்து நம்ம மீது செட் பண்ணிட்டாங்கன்னா நாம் பேசுறது உலகத்துக்கு ப்ரொபகேண்டா மாதிரி போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க பயப்படுறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லிபரல் ஸ்டாண்டில் இருந்து தான் அவங்களுடைய வாதங்களே ஆரம்பிக்குது இப்போ முதல்ல வந்து நீ லிபரலாக அக்ரி பண்ணு நீ இடதுசாரியாக ரெவல்யூஷனரியா அதை பற்றிலாம் எங்களுக்கு அக்கறை இல்லை முதல்ல நீ லிபரலாக அக்ரி பண்ணு அதுக்கப்புறம் தான் அங்கே இருந்து தான் அவனுடைய வாதத்தை வந்து நீ ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற இடத்த தான் வந்து இவங்க மெயின்ஸ்ட்ரீமில் வந்து வைக்கிறாங்க இப்போ இடதுசாரிகள் என்ன பண்றாங்கன்னா நம்ம வந்து இதில் ஐசோலேட் பண்ணப்படலாங்கிறது ஒரு காரணமா இருக்கலாம் இல்லைன்னா வந்து இவங்களுடைய இல்லை ஹிப்போகிரசிங்கிறது ஒரு காரணமா இருக்கலாம் இவங்க என்ன அந்த லிபரல் ஐடியாவை அவங்க வைக்கிற செட் பண்ற நேரேஷனை முதல்ல தான் விவாதத்துக்குள்ளேயே போறாங்க அப்ப அந்த லைனை வந்து இவங்கக்குள்ளேயே ட்ரா பண்ணிக்கிறாங்க இதுக்கு ஒரு சரியான உதாரணம் ஓவன் ஜோன்ஸ் கார்டியன் பத்திரிகையுடைய ஒரு ஒரு ஜேர்னலிஸ்ட் இந்த கார்டியன் பத்திரிகையோட ஜேர்னலிஸ்டோடைய இதை பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் அவரு ஏன்னா கோபினுக்கு எதிராக வந்து கடுமையா வேலை பார்த்தாரு கடுமையா வேலை பார்த்து அவருடைய தோல்விக்கு காரணம் ஜோமிகோபின் கோபினுடைய பாலிசி தான் அவர் எடுத்த முடிவுகள் தான் அதுக்கு காரணம்னு சொல்லிட்டு முழுமையா வந்து ஜெர்மி கோபினுடைய டீம் ஜெர்மி கோபின் மீதும் வந்து அந்த குற்றச்சாட்டை வச்சு புத்தகமாவே எழுதியிருக்கிறாரு அவரு இப்ப என்ன பேசுறாருன்னா இப்ப வந்து ஜெனோசைடுக்கு எதிர்ப்பா இஸ்ரேலுக்கு எதிரானவர் அப்படிங்கிற இடத்துல இருந்து பேசுறாரு கோபினுடைய மிஸ்டேக்னு அவர் சொல்றது என்ன சொல்றாருன்னா அந்த புத்தகத்துல கோபின் வந்து கோபின் மீது ஒரு ஒரு தவறுதலான குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு ஆன்டிசமைட்னு அதை ஆரம்பத்திலேயே அவர் வந்து தடுக்க முற்படலை அவர் வந்து அதற்கான ஆதாரங்களை வச்சு நான்டி செமைட் இல்ல அப்படிங்கறத நிரூபிக்க முற்படல அதே மாதிரி அதை தவிர்க்கும் விதமா அவர் வந்து இந்த இஸ்ரேலுக்கு ஒரு ட்ரிப்பை மேற்கொண்டு இருக்கலாம் அதன் மூலமா வந்து அவர் இத தவிர்த்திருக்க முடியும் ஆனா அதெல்லாம் வந்து அவர் மிஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற வாதத்தை தான் வந்து அவர் வைக்கிறாரு அப்போ இதுல இருந்து என்னன்னா இதுக்கு முன்னாடி ஜெர்மி கோபினை வந்து அட்டாக் பண்ணது சைனிஸ்ட் லாபி தான் வந்து அட்டாக் பண்ணுச்சு ஜெர்மி கோபினுடைய தேர்தல்ல ஜமிகோபின் வந்து வெற்றி அடைஞ்சாருன்னா இஸ்ரேல் அரசாங்கம் நேரடியா பிரிட்டனுக்கு தகவல் கொடுத்தது அது டெய்லி மெயில் பத்திரிகை மூலமா வந்து வெளிவந்தது அது என்ன சொன்னிச்சுனாக்க நீ வந்து அதாவது பிரிட்டன்ல ஜோமிகோப்பின் பிரைம் மினிஸ்டர் உளவு நிறுவனத்த தொடர்புங்கிறத நாங்க துண்டிச்சு போய் தோட கொஞ்சம் விட்டு விட்டு கேட்குது திருப்பி அந்த ஜெர்மி போய் அவங்க என்ன தகவல் அனுப்பியிருந்தாங்க இஸ்ரேல் வந்து இங்கிலாந்துக்கு அவர் பிரதமர் ஆனா பிரதமர் ஆனார்னா எங்களுக்கும் உங்களுக்குமான அந்த இன்டெலிஜென்ஸ் அதாவது மொசாத்துக்கும் எம்ஐ சிக்ஸுக்கும் இருக்க இன்டெலிஜென்ஸ் தொடர்ப்ப நாங்க துண்டிச்சு போக்கோம் அப்படின்னு தான் வந்து ஜெர்ம் இது இஸ்ரேலிய அரசாங்கம் அவங்களுக்கு தகவல் கொடுத்தது

எல்லாருமே அந்த ஜைனிஸ்ட் எல்லாருமே வந்து ஜெர்மி கோப்பின தோற்கடிக்கிறதுக்காக முழுமையாக இயங்குனாங்க அவரை ஜஸ்டிஃபை பண்றாரு அவருடைய தோல்விக்கு காரணமா அவர் ஜஸ்டிஃபை பண்றது என்னன்னா இவர் பேர்ல வந்து ஒரு ஆன்டிசமிட்டிசம் ரிமார்க் வந்து வச்சிட்டாங்க ஆனால் அதை தடுக்கிறதுக்கு முற்படுறதுக்கு அவரு இந்த இஸ்ரேலுக்கு ஒரு பயணத்தை மேற்கொண்டிருந்தாருன்னா அதை தவிர்த்திருக்க முடியும் அப்படிங்கிறது தான் அவருடைய வாதமா இருக்கு இப்போ இப்ப சொல்றாரு இப்போ வந்து ஜெனோசைடலுக்கு எதிராக இருக்கிறேன் நான் இஸ்ரேலுங்கிற நாடு வந்து ஜெனோசைட் பண்ணுதுங்கிறேன் இஸ்ரேல் வந்து ஒரு மோசமான நாடுங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பேசிட்டு இருக்கிறாரு ஆனா அன்னைக்கு என்ன பேசிட்டு இருந்தாருன்னா அன்னைக்கு தெரியும் இதுதான் பேசிட்டு இருக்காரு இப்போவுமே ஓவன் ஜோன்ஸுடைய ஹிப்போக்ரசிங்கிறது இப்பவும் என்ன பண்றாருன்னா இந்த செக்ஸ் அலிகேஷன் கேஸ் வந்துச்சு அம்மாசுக்கு எதிராக செக்ஸ் அலிகேஷன் சொல்லிட்டு மேற்கத்திய ஊடகங்கள் கார்டியன் உட்பட எல்லா ஊடகங்களும் வந்து ஒரு பொய் செய்தியை பரப்புனாங்க அந்த செய்தி பரப்பி அது பொய்யன்னு உறுதி பண்ணி எலக்ட்ரானிக் இன்டர்ஃபேடா கிரேசோனு மாண்டவைஸ் போன்ற பத்திரிக்கைகள் அது பொய்யின்னு சொல்லி நிரூபணம் பண்ணதுக்கு அப்புறம் கூட அவங்களுக்கு எதிராக இது வரைக்கும் எதுவுமே பேசுனது கிடையாது ஓவன் ஜோன்ஸ் ஸோ இதுதான் வந்து இந்த இடதுசாரி நடுநிலைமைவாதிகள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுடைய நிலைப்பாடா இருக்கு நான் இதுக்கு எதுக்காக சொல்ல வந்தேன்னா அப்போ ஒரு நேரேஷன் மெயின்ஸ்ட்ரீம்ல இருந்து செட் பண்றாங்க லிபரலாக தான் நீ இருக்கணும் லிபரல் இருந்து தான் நீ வந்து உன்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணணும்னு சொல்லும்போது இவங்க எல்லாருமே அக்ரி பண்ணிக்கிறாங்க இப்போ இதுலேருந்து நம்ம இந்த இன்சிடென்ட்லயே பார்த்தோம்னா இதுலேருந்து வேறுபட்டவர்னு சொன்னாக்க அவரு நார்மன் ஃபிளிங்கின்ஸ்டைன் வந்து இதை வந்து மறுத்து பேசினாரு அப்போ அவர் என்ன சொன்னார் அப்போ அவர் ஒருத்தர் தான் வந்து இந்த சிவில் லிப்பர்டி அதாவது பிளாக் மூ பிளாக் லிபரேஷன் மூமெண்ட்டுடைய பிரச்சனையில் வந்து பிளாக் அதாவது கருப்பினத்தவர்களுடைய விடுதலைக்காக போராட்ட காலத்தில் நடந்த சம்பவத்தை எடுத்துகிட்டு வந்து ரெஃபரன்ஸ் காமிச்சார் நான் அதை வந்து கண்டம் பண்ண முடியல என்னால் கண்டம் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு அதுக்கு அவர் ஒரு மோரல் ஜஸ்டிஃபிகேஷனை வந்து அது மூலமாக தான் அவர் சொன்னார் அவர் நேரடியாகவே நான் கண்டம் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டார் ஸோ ஆனால் பலரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தொடர்ந்து வந்து இத நான் கண்டம் பண்றேன் ஆனா வந்து அதே நேரத்துல வந்து நான் அந்த மக்களை வந்து ஆதரிக்கிறேன் பழசி விடுதலை ஆதரிக்கிறேன் அப்படிங்கிற இந்த இரட்டை நிலைப்பாடு எடுக்கிறாங்க நீங்க கண்டம் பண்றீங்கன்னா இப்ப சமீபத்துல நான் நிறைய விஷயங்கள் இதை பத்தி பேச வேண்டியிருக்கு இப்போ சமீபத்துல பல இடதுசாரிகள் இப்ப வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க அதாவது ஒரு ஆக்குபேஷன்ல இருக்கிற காலநீத்துவத்து தில்லான மக்களுடைய விடுதலைக்காக போராடுறதுக்கு ஆயுதம் தாங்கி போராடுறதுக்கான எல்லா உரிமைகளும் பாலஸ்தீனியர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க இது உலகத்துல எல்லாத்துக்கும் பொருந்தும் இது இன்டர்நேஷனல் லா இத மறுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி இப்ப வாதாடுறாங்க இத நீங்க வந்து இருபத்தி நாலாவது நாளே சொல்லிட்டீங்க நம்ம போட்ட முதல் வீடியோவே அதுதான் நீங்க அதுல தெரியாமப்பீங்க இது சர்வதேச விதிகள் கீழே ஆயுதம் தாங்கி போராடுறதுக்கான எல்லா உரிமைகளும் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருக்கோம் ஆனா செலக்டிவா சொல்றாங்க இப்ப சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா இப்ப இந்த பிரச்சனையில பலசீனியர்களுக்கு போராடுறதுக்கான உரிமை இருக்கு அது எந்த மீனிங்ல அவங்க போராடினாலும் அதற்கான முழுமையான உரிமை இருக்கு அதை வந்து தீவிரவாதம்னு நம்ம சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்ற இதே இடதுசாரிகள் ஈழ பிரச்சனையில புலிகள் அமைப்பு போராட போராட்டம் நடத்தும் போது ஆயுதம் தாங்கிய போராட்டம் நடத்தும் போது தீவிரவாத அமைப்புன்னு முத்திர குத்துருச்சு குத்துனாங்க இப்ப இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் எதுக்கு இப்ப நான் என்ன கேட்கிறேன் ஒண்ணு இன்னைக்கு நீ மாத்தி பேசுற இல்லைன்னா அன்னைக்கு நீ பொய் சொல்லியிருக்க இதான உண்மை நீ சர்வதேச விதிங்கிறது அன்னைக்கு இருந்த விதி என்னவோ அதுதான் இன்னைக்கு இருக்கு அப்ப எப்படி இன்னைக்கு வந்து விதி மாறுது இல்ல அன்னைக்கு வந்து விதி மாறி இருந்தது இப்ப இந்த டூப்ளிசிட்டி இருக்குல்ல இப்ப நீங்க வந்து உலகத்துல மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒரு விஷயத்த வந்து கருத்துருவாக்கம் பண்ணி அந்த கன்சண்டை உருவாக்கி பொதுமக்கள் பத்தியில போய் சேர்ந்துருச்சுன்னா இந்த இடதுசாரிகள்னு சொல்லிக்கிற இந்த போலிகள் என்ன பண்றாங்கன்னா அதுலயே ஸ்டிக் பண்ணிக்கிறாங்க அதை உடைச்சிட்டு வெளியில போறதுக்கு அதை ஒரு தப்பு அதை பத்தி பேசுறதே கிடையாது ஒண்ணு பேசுறது கிடையாது இல்லைன்னா அதுக்கு எதிரா வந்து அதுல என்ன நடந்ததுங்கிற விஷயத்த உலகத்துக்கு சொல்றது கிடையாது இல்லைன்னா வந்து பொது ஜனத்துல வந்து என்ன மன மனநிலை இருக்கிறாங்களோ அதோட ஒன்றி போய் ஆமா அதுல தவறு இருக்கு இருந்தாலும் இந்த பிரச்சனை வந்து நம்ம இப்படி பார்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு இடத்த நோக்கி நகர்றது இது இல்ல இது வந்து சுத்த அயோக்கியத்தனம் இந்த இடதுசாரிகள்னு சொல்லிக்கிறவங்களுடைய சுத்த அயோக்கியத்தனம் அது இப்ப வெளிப்பட்டுக்கிட்டு இது லிபரல் லிபரல் இல்ல இம்பீரியலிஸ்டோடைய டூப்ளிசிட்டி மட்டும் இதில் வெளிப்படலை அவங்களுடைய ஹிப்போக்ரசி மட்டும் வெளிப்படலை இடதுசாரிகள்னு சொல்லிகிட்டு இருக்கிற பலருடைய டூப்ளிசிட்டி வெளிப்பட்டுருக்கு ஹிப்போக்ரசி வெளிப்பட்டுருக்கு இந்த அக்டோபர் ஏழுல இருந்து இப்போ நான் இது எதுக்காக சொல்ல வந்தேன்னா நார்த் கொரியாவை பற்றி ஒரு சென்டரான கமெண்ட்டை வந்து மெயின்ஸ்ட்ரீம் ஊடகம் ஏகாதிபத்திய சக்திகள் வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாங்க இப்ப நீங்க என்ன பண்ணணும் ஒரு இடதுசாரியா இருக்கிறவங்க அங்கே என்ன நடந்திருக்குங்கிறத வந்து மக்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு இது வரைக்கும் நீங்க எந்த இடதுசாரியாவது பெருசா இதை பத்தி பேசுனதா என்னெல்லாம் பார்க்கவே முடியல இந்த பிளாட்ஃபார்ம் எதுலையுமே அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து பயந்துருக்குங்க இல்லைன்னா வந்து உங்களுக்கு உண்மையான அந்த சோசலிஸ்டின் மீதான பற்றுங்கிறது பொய் மக்கள் வந்து சிந்திச்சு மக்கள் வந்து முடிவு பண்ணி ஒரு ஒரு அலை உருவானுச்சுனாக்க கூடவே நீங்களும் போய் சே நானும் வந்து இதுக்காக போராடிட்டு இருந்தேன் நானும் இதுக்காக பேசுறேன் அப்படிங்கிற இடத்துல நீங்க போறீங்களே தவிர அதுதான் அக்டோபர் ஏழுக்கு முன்னாடி வரைக்கும் ஹமாசுங்கிற ஒரு அமைப்பு விடுதலை அமைப்புங்கிறத இவங்க ஏத்துக்கிட்டவங்களே இல்ல எல்லாம் தீவிரவாதிகள் முத்திரை குத்துனதுனால தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க இப்ப உலகமே சிந்திச்சுது உலகமே மாறிடுச்சு உலகமே வந்து ஒரு ஒரு விடுதலை போராட்ட அமைப்புங்கிறது வன்முறையை கையில் எடுக்கிறதுங்கிறது தீவிரவாதம் கிடையாது அவங்களுக்கு பொலிட்டிக்கல் ஆம்பிஷன் இருக்கு அதனாலதான் அவங்க போராடுறாங்க அதுக்காக தான் வந்து அவங்க கையில் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உலகமே திருமணத்துக்கு அப்புறம் மக்கள் திருமணத்துக்கு அப்புறம் அந்த அலையில இவங்களும் சேர்ந்து ஓடுறாங்க ஏன்னா இவத்தை விட்டு வெளியில போனாங்கன்னா இவங்க எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க இவங்களுக்கு யாருமே உதவி ஆதரவு கொடுக்க மாட்டாங்க இப்ப இந்த டூப்ளிசிட்டியை வந்து இந்த அக்டோபர் ஏழு வெளிப்படுத்தியிருக்கு இருக்கு இப்ப இது இப்போ நீங்கள் இந்த பின்னணியிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்த் கொரியாவை பற்றி என்ன நடந்திருக்குங்கிறது உங்களுக்கு எதுவுமே தெரியாது இது வரைக்கும் இருக்கிற பெரிய நேரட்டிவ் நார்த் கொரியாவை பற்றி வர்ற ஆரம்பகட்ட பிரச்சனைங்கிறது இந்த ஃபர்காட்டன் வார்ன்னு சொல்கிற கொரியன் வார் கொரியன் போர் தான் இது வரைக்கும் வந்து சொல்லப்படுற பொது சமூகத்தில் இருக்கிற கருத்து நீங்கள் எங்கே போனீங்கனால இந்த இன்ஃபர்மேஷனை தான் உங்களால் எடுக்க முடியும் இந்த இன்ஃபர்மேஷன் என்னன்னா நார்த் கொரியா திடீர்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஒரு நாள் வந்து போர் தொடுத்து சவுத் கொரியாவை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு அது ஏன்னா கம்யூனிஸ்ட் கண்ட்ரி அதனால வந்து சவுத் கொரியாங்கிறது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அந்த கவுண்ட்ரியை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதை தடுத்து நிறுத்துறதுக்காக அமெரிக்கா சவுத் கொரியாவுக்கு உதவி பண்ண போச்சு உடனடியா வந்து யுனைடெட் நேஷன்ஸ்ல செக்யூரிட்டி கவுன்சில்ல தீர்மானம் சவுத் நார்த் கொரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் நடந்தது அதுல கடைசியா வந்து இந்த போர் வந்து மூன்று வருஷம் நடந்தது மூன்று வருஷத்துக்கு அப்புறம் அந்த போர் முடிவுக்கு வந்துச்சு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நார்த் கொரியா சவுத் கொரியாங்கிற ரெண்டு நாடு தனித்தனியா இருக்கு சவுத் கொரியா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா இருக்கு நார்த் கொரியா ஒரு டிக்டேட்டர்ஷிப் உள்ள இருக்கு இப்ப நார்த் கொரியால இருந்து நீங்க எந்த கருத்துகளும் வெளியில பேச முடியாது நார்த் கொரியால இருந்து சுதந்திரங்கிறது முழுமையா கிடையாது தனி மனித சுதந்திரம் முழுமையா கிடையாது முழுமையா ஒரு நம் ஒரே ஒரு மனுஷன் கிம்ஜாங் ஆஹ் சங் இருந்தாரு கிம்ஜாங் டூ இருந்தாரு கிம்ஜாங் ஒன்னு இருக்கிறாரு இப்போ இந்த கிம்ஜாங் ஒன்னுங்கிற ஒரு திங்கிறாரு அவங்களுடைய அதாவது யாரோ வந்து நீங்க சொன்ன கதை தான் அந்த கதை ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆஹ் ஒரு கொடூரமான மனிதர் யாரும் வந்து பாராளுமன்றத்துல உட்கார்ந்து அவங்களுடைய அந்த கவுன்சில் வந்து தூங்கினாலே சுட்டு கொண்டுடுவாரு இதெல்லாம் தான் உலகம் முழுக்க இருக்கிற ஊடகங்கள் பரப்பிக்கிட்டு இருந்த செய்திகள் இப்போ இதுதான் வந்து நமக்கு நார்த் கொரியாவை பத்தி தெரியும் இதுதானே தெரியும் நமக்கு இது தவிர ஏதாவது தெரியுங்களா நம்ம நார்த் கொரியாவை பத்தி நான் வந்து டிராவல் பண்றதுக்கு டிராவல் பண்ணணும்னு சொல்லி எல்லாம் தேடிப்போ படிக்கும் போது கிடைச்ச கொண்டே ஒன்று ஒன்றுதான் நீங்க கேமரா எடுத்துட்டு போக முடியாது அதை கொண்டு போக முடியாது இதை கொண்டு போக முடியாது அதில் இன்னொன்னே சொன்னாங்க அதை வாய் திறந்தா அவங்களே சொல்லிட்டாங்க நீங்க வந்து அந்த நாட்டுக்குள்ள வழங்கும் போது பைபிள் குரான் பகவத்கீதை அல்ல எந்த இதாக இருந்தாலும் மதம் சார்ந்த எதுவும் எடுத்துக்கோ எடுத்து போக முடியாது இதெல்லாம் வந்து டிராவலரா நான் ஒரு இதெல்லாம் தேடும் போது எனக்கு கிடைச்சது இதை தாண்டி வரதும் கிடையாது நீங்க சொன்ன மாதிரி அந்த அவங்களோட தங்கச்சி வந்து சவுத் கொரியா போயிட்டு வந்திருந்தாங்க சவுத் கொரியா போயிட்டு வரும்போது ஒரு நாய்க்குட்டி வந்து இவர் வந்து பரிசாக கொடுத்துருந்தாரு அதனுடைய சவுத் கொரியாவோட பிரதமர் அந்த நாயை வந்து ரெண்டு நாள்ல வெட்டி திருட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் போட்டு தமிழ் நியூஸ்லலாம் வந்துச்சு இப்படியான பொய்யான தகவல்கள் சிஎன்என் பிபிசி என்ன கொடுக்குதோ அதை அப்படியே உலகம் பூரா எல்லாரும் போட்டுக்கிட்டு இருக்காங்க இதுதான் இப்போ வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் இருக்கு நீங்க வேற ஏதாவது புதுசா சொன்னீங்கன்னா தான் நானும் தோழர்களும் ஏதாவது தெரிஞ்சுக்கவே முடியும் நார்த் கொரியால இருந்து நார்த் கொரியால இருந்து ஒரு தப்பிச்சு போன பெண்மணின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் சிஎன்என்ல இருந்து எம்எஸ்எம்எம்எஸ்என்பிசி எம்எஸ்என்பிசி வரைக்கும் எல்லா செய்தி நிறுவனங்களும் வந்து பேட்டி எடுத்தாங்க வந்து பொது மேடைகள்ல அழைச்சிட்டு போய் பேச சொன்னாங்க அவங்க சொன்ன கருத்துக்கள்லாம் என்னன்னா நீங்க வந்து வந்து ட்ரெயின் பாசஞ்சரா இருக்கிற எல்லாரும் சேர்ந்து தள்ளணும் இது கட்டாயம் அந்த நாட்டுல இப்படி வந்து உங்களை கொடுமைப்படுத்துவாங்களாம் எங்க எந்த ஊர்லயாவது ட்ரெயின் மக்கள் தள்ள முடியுமாங்க எவ்வளவு தரமா இருக்குது இது வந்து அந்த அம்மா வந்து உலகத்துல வந்து சொல்லிட்டு இருக்குங்க அவ்வளவு மோசமான ஒரு நாடா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நீங்க வந்து நீங்க வந்து எதிர்த்து பேசிட்டீங்கன்னா அவங்கள சுட்டு கொண்டுடுவாங்க அந்த அம்மா சொன்னது நீங்க ஏன் என் பேர்ல வந்து என்ன கேஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டீங்கன்னா உடனே ஷூட் பண்ணிடுவாங்க

யாரையும் அரஸ்ட் பண்ண முடியாது வாரண்ட் இல்லாம அப்படியே தமிழ்நாட்டை யோசிச்சு பாருங்க அப்படியே இந்தியாவை யோசிச்சு பாருங்க இது வரைக்கும் முதல் தகவல் அறிக்கை பதியப்படாத பல குற்றவாளிகள் நாலஞ்சு வருஷமா இருக்கிறாங்க ஜெயிலுக்குள்ள யுஏபி வழக்குல இது வரைக்கும் அவங்களுடைய ட்ரையல் வந்து கோர்ட்டுக்கே வரல அமெரிக்காவை எடுத்துக்கோங்க நீங்க அமெரிக்காவை எடுத்துக்கோங்க உண்மையை பிரசுரிச்சாருங்கிறதுக்காக வந்து தேச துரோக வழக்கு எந்த தேசத்துக்கு யாரு துரோகம் பண்றது அமெரிக்க தேசத்துக்கு அமெரிக்க தேசத்துக்கு தொடர்பே இல்லாத ஆஸ்திரேலியாவுடைய சிட்டிசன் துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்லி எஸ்பியானாஜ் கேஸ் போடுறாங்க அவர் உண்மையை பதிவு பண்ணிட்டாருங்கிறதுக்காக ஜூலிய நசாட்சி சோ இப்ப இந்த நாட்டினுடைய சட்டம் என்ன சொல்லுதுன்னா நீங்க வாரண்ட் இல்லாம எந்த வீட்டுக்குள்ளேயும் நுழைய கூடாது யாரையும் கைது பண்ணக்கூடாது இப்போ இந்த அம்மா என்ன சொல்றாங்க நீங்க எம் எம் பேர்ல என்ன கேஸ் போட்டிங்க அப்படின்னு நான் வந்து கைது பண்ணிட்டு கேட்டானா சூட் பண்ணி கொண்டு விடுவாங்க அப்போ வாரண்ட் இல்லாம கைது பண்ண முடியாதுன்னா அப்போ வாரண்ட வந்து யாருக்கு நீங்க கைது பண்ண போறீங்களோ அவங்கள்ட்ட காமிச்சு படிச்சு காட்டுனதுக்கு அப்புறம் தானே நீங்கள் வந்து கைதே பண்ண முடியும் ஆமா அது இல்லாமல் இப்படி பண்ண முடியும் இது கான்ஸ்டியூஷனல் ரைட்டு இந்த கான்ஸ்டியூஷன் ரைட்டு வந்து சிட்டிசன்ஸ் கொடுக்குற ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸில் இதை வந்து பிரதானமாக வச்சிருக்குது அது மட்டும் இல்லைங்க நம்ம பல விஷயங்கள் வந்து இந்த கான்ஸ்டியூஷனுக்குள்ள இருக்கு இப்போ இந்த கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா ரைட் டு ஸ்பீச் கொடுக்குது ரைட் டு அசம்பிளி கொடுக்குது ரைட் டு எக்ஸ்பிரஷன் கொடுக்குது ரைட் டு ப்ரெஸ் கொடுக்குது ரைட் டு அசோசியேஷன் கொடுக்குது நீங்க வந்து கூட்டம் கூடலாம் உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணலாம் நீங்கள் வந்து சுதந்திரமா வந்து பத்திரிகை துறையில் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஒரு அடிப்படையான மனித உரிமைக்கு தேவையான சர்வதேச சட்டங்கள் என்ன சொல்லுதோ அதை எல்லாத்தையுமே இந்த நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டு கொடுக்குது இப்போ இந்த கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்குதுன்னு அந்த கான்ஸ்டியூஷனை சொல்லுது இப்போ இதுல என்ன பல விஷயங்கள் இருக்கு இந்த கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா இந்த வந்து வேற என்ன மனித உரிமை சார்ந்த விஷயங்கள்ல வேற என்ன சொல்லுதுன்னா நாட்கள் எட்டு மாசம் வந்து மெட்டர்னிட்டி லீவ் அதாவது பேருகால விடுப்புங்கிறது பெண்களுக்கு எட்டு மாசத்துக்கு கொடுக்குது இந்த நாட்டினுடைய அரசு இது கான்ஸ்டியூஷனல் உரிமை அது மட்டும் இல்ல ஃப்ரீ எஜுகேஷன் பனிரெண்டு வயசு பனிரெண்டு பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கட்டாயமானது அதே மாதிரி காலேஜுங்கிறது ஃப்ரீ எஜுகேஷன் ஹெல்த் கேர் முழுமையாக ஃப்ரீ எந்த காசும் வந்து யாரும் வாங்கக்கூடாது அரசாங்கம் அதற்கான முழு பொறுப்பை வந்து அரசாங்கம் தான் எடுத்துக்கணும் அதே மாதிரி இப்போ ஒர்க் பண்ண முடியாதவங்க இல்லை வயதானவர்கள் குழந்தைகள் அவங்களுக்கு வந்து முழுமையான பொறுப்பு வந்து அரசாங்கம் தான் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய ஹெல்த்தை வந்து பார்த்துக்கணும் அதே போரி அவங்களுக்கு உணவு உறைவிடம் எல்லாத்தையும் அரசாங்கம் கட்டாயமா கொடுக்கும் ஸோ ஹெல்த் கேரு எஜுகேஷன் அதாவது அடிப்படையான உரிமைகள் உங்களுக்கான வேலை இது எல்லாத்தையும் வந்து அரசாங்கம் உத்தரவாதப்படுத்தி கொடுக்கணும் இது வந்து கட்டாயமானது அடுத்து இந்த கான்ஸ்டியூஷன் வந்து கான்ஸ்டியூஷனல் ரைட்டு வந்து என்னென்னலாம் கொடுக்குதுன்னா எல்லாருமே ஈக்குவல் அது மட்டும் இல்லை இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பெண்கள் ஆண்கள் சமமான உரிமை பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சமமான உரிமை எந்த வகையிலையும் என்னன்னா மதமோ இல்ல ஜாதியோ மற்ற விஷயங்களோ எந்த விஷயமா இருந்தாலும் இந்த சொசைட்டிக்கு ஹார்ம் பண்ணக்கூடிய எந்த விஷயங்களா இருந்தாலும் சரி நீங்க தனிநபர ரீதியா நீங்க வந்து பொண்ணு உங்களுடைய மதத்தை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கான எந்த தடையும் கிடையாது தனிநபரா வந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அதை பத்தி எந்த தடையும் கிடையாது ஆனால் அரசாங்கத்தில் தலையிடும்போது போது இதை எதையுமே வந்து இந்த பின்னணியில வெளிநாட்டு அரசுகள் கூடியோ இல்லை வேற பிரச்சனைகள் கூடியோ இதை காரணமாக வச்சு நீங்க வந்து போராட்டங்களோ இல்லை வேற அசோசியேஷனோ நீங்க பண்ணிக்க கூடாது அதாவது மத ரீதியான இந்துத்துவா வந்து உருவாகி நிக்குதுன்னு சொல்றோம்ல இப்ப இந்துத்துவா வந்து உருவாக கூடாதுங்கிறது அவங்களோட கான்ஸ்டியூஷன் சட்டம் சொல்றது இப்படித்தான் வந்து அந்த கான்ஸ்டியூஷனே வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு சோ இப்ப இவ்வளவும் வந்து இவ்வளவு ஒரு ஒரு அட்வான்ஸ்டு கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் கொடுக்குது ஹியூமன் ரைட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுது இது மட்டும் இல்லைங்க அகதிகள் உரிமை வெளிநாடுகளில் உங்களால் வந்து பொலிட்டிக்கலாக வந்து இருக்க முடியலை இல்லை உங்களால் வந்து உங்களுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கான சூழ்நிலை இல்லை அங்கே இருக்கிற அரசாங்கம் வந்து உங்களை ஹாஸ்டைலாக பார்க்குதுன்னா நீங்கள் இந்த நாட்டில் வந்து அசைலம் சிக்கிங் பண்ணலாம் அதுக்கான முழுமையான உரிமையை வந்து இந்த நாடு கொடுக்குது ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் இவங்க சொன்ன பொய்களில் வந்து வர்ற நம்ம அந்த கான்ஸ்டிடியூஷனல் ரைட் என்ன கொடுக்குது அப்படிங்கறத பத்தி நம்ம சொல்றோம் இப்ப அடுத்து இந்த நாட்டினுடைய வரலாறை நம்ம எடுத்து பார்த்தோம்னா இவங்க சொல்ற அந்த அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் நான் சொல்லிடுறேன் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நெட்ஃப்ளிக்ஸ்ல வந்து ஒரு டாக்குமெண்ட் இருந்துச்சு இந்த ப்ரொபகண்டா ஷோ அப்படின்னு அது பேரே த்ரொபகண்டா ஷோ அதாவது ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அலெஜான்றோன்னு ஒருத்தர் இருக்கிறார் நார்த் கொரியாவுக்கும் மற்ற உலகத்துல மற்ற நாடுகளையும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு அம்பாசிடரு அவர் இப்போ ஸ்பெயின்லயே தங்கிட்டாரு அவங்க இவங்க கிம்ஜாங்கனோட அப்பா காலத்துலேருந்து இருந்தார் அவர் தான் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி பர்சனை வந்து ஸ்பெயின்லேருந்து இருந்து கூப்பிட்டு போகிறாரு அங்கே போகும்போது அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட பேசும்போது அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு வந்து ஃபுட்டு ரேஷன் ரேஷன் இங்கே இங்கே எப்படி தமிழ்நாட்டாக அது அதுபோல் ரேஷன் கடை அங்கேயும் எல்லா இடத்துலையும் உண்டு எல்லாமே ஏ டு சட் எல்லா ரேஷனும் ஃப்ரீயாக தான் வருது அப்படின்றாங்க நீங்கள் காலேஜுக்கு பே பண்ணீங்களா எதுக்கு நாங்கள் பே பண்ணுறது இல்லை பதினேழு பதினெட்டு வயசுக்கு அப்புறம் மேலே வந்து ராணுவத்தில் போய் நான் வந்து ஒர்க் பண்ணி தான் இது பண்ணி தான் ஆகணும் இவங்க இதெல்லாம் சொல்றாங்க இந்த எங்களுக்கு உண்டான மக்களுக்கு உண்டான எல்லாமே கொடுக்குறாங்க நீங்கள் மருத்துவம் கல்வி உணவு இது எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாமே இலவசமா இருக்கு அந்த டாக்குமெண்ட்ரி நல்லா போயிட்டு இருந்துச்சு ஏன்னா நினைச்சாங்களா தெரியல நெட்ஃபிளிக்ஸ்லேயே அந்த டாக்குமெண்ட் ரிமூவ் பண்ணிட்டாங்க இப்போ இந்த டாக்குமெண்ட் நீங்க போய் மேபி கூகுளில் தேனா கூட கேட்டுட்டு இருக்க தொடர்கள் கிடைக்கும் த ப்ரொபோகண்டா ஷோ அப்படின்னு நீங்க இப்போ அந்த ஹிஸ்ட்ரி ஷோ ஸோ அதுதான் இப்போ என்னென்னா மு முழுக்க முழுக்க பொய் தகவல்கள் பரப்பப்பட்டுக்கிட்டே இருக்குது நார்த் கொரியாவுக்கு எதிராக வந்து ஒரு பிறப்பகேண்டாக வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அது நார்த் கொரியாத பற்றி கவலைப்படுறதில்லை ஏன்னா வந்து அவங்களுடைய மக்களுக்கு தெரியும் அது என்ன நடக்குதுங்கிறது அவங்களுக்கு தான் வந்து அது அதுக்கான முழுமையான இது இருக்குது ஸோ அதனால் அதை பற்றி அவங்க வெளியில் என்ன பேசுகிறாங்கங்கிறத பற்றி கண்டுக்கிறது இல்லை ஸோ ஓகே இப்போ இது ஏன் வந்து நார்த் கொரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன தொடர்பு ஏன் வந்து நார்த் கொரியாவும் சவுத் கொரியாவும் வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணுன்னா முதல்ல இந்த வரலாறு எங்கிருந்து தொடங்கினுச்சு ஏன் வந்து இவங்கள்ள சண்டை வந்ததுங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இப்போ அமெரிக்கா சொல்கிற இந்த ஃபர்காட்டன் வார் அல்லது கொரியாவுடைய வார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தொடங்குது ஆனால் உண்மையாக நடந்த விஷயங்களை நீங்கள் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஆயிரம் வருஷமா வந்து ஒரு கொரியா தான் இருக்கு கொரியான்கிறவங்க ஒரு மக்கள் தான் அவங்க வந்து நார்த் கொரியா சவுத் கொரியாவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐ நாற்பத்தஞ்சுக்கு முன்னாடி கிடையாது அவங்க எல்லாருமே ஒரே கொரியாவாக தான் இருந்தாங்க அப்போ ஒரு கொரியா தான் இருந்தது அடுத்து முப்பத்தஞ்சு வருஷம் அது ஜப்பானீஸ் கலோனியல் சக்திக்கு கீழே வந்து இருந்தது கலோனியல் செட்டப் வந்து சவுத் கொரிய கொரியா வந்து இருந்தது இப்போ கொரியன் மக்கள் வந்து இந்த இம்பீரியலிசில் பா இம்பீரியலிசத்திறனால பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க ஸோ இது வந்து ஒரு அக்ரேரியன் சொசைட்டி அதாவது ஒரு ஃபியூடல் சிஸ்டம் தான் அங்கே இருந்தது இப்போ நம்ம இந்தியாவில் இருந்ததும் அது மாதிரியானது தான் அதாவது இந்த பண்ணையார் முறையில் தான் வந்து இருந்தது ஸோ அந்த முறைக்குள்ள இருந்துக்கிட்டு அந்த ஃபியூடல் சிஸ்டம் அந்த அந்த ஜமீன்தார் பண்ணையார் அந்த அதுதான் ஒரு அடிமை வாழ்க்கை முறை அதான் ஃபியூடல் சிஸ்டம் சொல்றோமா ஆமா ஆமா அந்த சிஸ்டம் தான் அந்த சிஸ்டம் முறையில தான் வந்து இருந்தது இப்போ முப்பத்தஞ்சு வருஷம் வந்து ஜப்பானீஸ் கலோனியல் கண்ட்ரோல்ல வந்து இருந்தது இப்ப இந்த முப்பத்தஞ்சு வருஷ கலோனியல் சிஸ்டத்துல ஏற்கனவே இருந்த அந்த நிலச்சுவந்தார்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா ஜப்பானுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க ஏன்னாப்ப அவங்களுக்கு சுரண்டல் பண்ணணும் பெருமளவுக்கு நிலமில்லாத தொழிலாளிகளும் விவசாயிகளும் இருக்கிறாங்க அவங்கள ஒடுக்கி தாங்கள் வந்து சுரண்டல் பண்ணுங்கிறதுக்காக ஜப்பானுடைய அரசாங்கத்திற்குட இணைந்து ஒரு பியூரோக்ரஸியாக இயங்குது அந்த எலைட் செக்ஷன் வந்து பியூரோக்ரஸியாக இயங்குது இப்போ ஜப்பானுக்கு தேவையான இராணுவ துறைக்கு இவங்களை எடுக்கிறாங்க அதே போல செக்ஸ் ஒர்க்கர்ஸா கொரியன் பெண்களை வந்து கொண்டு போறாங்க இதெல்லாம் பண்றாங்க இராணுவத்துக்கு ஸோ இப்படியான ஒரு போலீஸ் செட்டப் இது எல்லாமே கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் வந்து தமிழ்நாட்டுல இந்தியாவில என்ன பண்ணுச்சோ அததான் வந்து ஜப்பான் வந்து அங்க பண்ணுது கொரியன் சொசைட்டிக்குள்ள இப்போ இந்தியால பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய அந்த பிரிட்டிஷ் ராஜ்ஜியத்துக்கு கீழே இருக்கும்போது இங்க இருந்த எலைட் செக்ஷன் அதாவது குறிப்பா உயர்ஜாதி வகுப்பை சேர்ந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த பிரிட்டிஷ் காலனி ஆகியத்துக்கு பூட்லிக்கிங் தான் பண்ணாங்க அவங்க பண்ணிக்கிட்டு அவங்க அதிகாரத்தை பூரா வந்து எடுத்துக்கிட்டு அவங்க வந்து பியூரோக்ரஸில இருந்தாங்க பீரோக்ரஸிங்கிறது அதிகார வர்க்கம் அந்த அதிகார வர்க்கத்துல இருந்துகிட்டு இந்த காலனிய சக்தியா இருக்கிற பிரிட்டானிய பிரபுக்களுக்கு வந்து சேவகம் பண்றது தான் இவங்களுடைய வேலை இந்த மக்களை ஒடுக்கிறது தான் இவங்களுடைய வேலையா இருந்தது கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் கொரியன் சொசைட்டியும் இருந்திருக்கு அப்போ முப்பத்தஞ்சு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துல ஜப்பான் வந்து தோல்வி அடையுது இரண்டாம் உலக போர்ல இந்த ஜப்பான் இரண்டாம் உலக போர்ல தோல்வி அடைஞ்ச உடனே இந்த கொரியன் மக்கள் வந்து அவங்களுக்கான சுதந்திரத்தை உறுதிப்படுத்துறாங்க என கட்டாயமா ஜப்பான் தோல்வி அடைஞ்சதுனால இவங்களுக்கு முழுமையான சுதந்திரம் கிடைச்சிருது ஜப்பான் வந்து ஓட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருச்சு அப்போ இவங்களுக்கான சொசைட்டியை உருவாக்கணும் இவங்களுக்கான நாட்டை உருவாக்கணும் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த பிளவுங்கிறது ஏற்படுது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் இன்னொரு முக முக்கியமான விஷயத்த சொல்ல வேண்டி இருக்கு அப்போ இந்த ஆஹ் இப்ப இப்ப இந்த மக்கள் வந்து இரண்டா பிரிஞ்சுட்டாங்க அது ஏன் பிரிஞ்சாங்கிறத பத்தி நம்ம பின்னாடி சொல்றேன் அதுக்கு முன்னாடி ஏன் வந்து ஜப்பான் வந்து தோல்வி அடைஞ்சுது ஜப்பான் வந்து தோல்வி அடையறதுக்கான பிரதான காரணமா இன்னொரு மைத்து இருக்கு அதுக்கு காரணமா சொல்றது ஜப்பானை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வர்றதுக்கு அமெரிக்கா அணு ஆயுதத்தை பயன்படுத்தினுச்சு கிரோசிமா நாகாசாஹில கடைசியா குண்டு போட்டதுக்கு அப்புறம் ஜப்பான் வந்து சரண்டர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைத் இருக்கு அந்த மித் ஆக்சுவலா வந்து பொய்யானது அதுக்கு முன்னாடியே ஜப்பானீஸ் படைகள் வந்து தங்களை வந்து சரண்டர் பண்றதுக்கு தயாராயிட்டாங்க அது தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் அவங்க இந்த ரெண்டு குண்டுகளையும் போட்டது சரண்டர் ஆகிறதுக்கு தயாரான இராணுவத்துக்கு எதிராக வந்து இந்த குண்டுகளை போட்டாங்க இது வந்து ராணுவத்தின் மீது போடல ரெண்டு சிட்டி மக்கள் மீது போட்டாங்க இந்த சிட்டில பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலானவர்கள் யாருன்னா கொரியன் மக்கள் தான் அதுல இருந்த பெரும்பாலான மக்கள் வந்து லேபரர்ஸா ஜப்பானிய காதலி கலனி ஆதிக்கத்திற்கீழ வந்து போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க தான் அந்த குண்டுல வந்து இறந்து போனவர்கள் ஆஹ் ஹீரோசிமா வீசப்பட்ட அணு கொல்லப்பட்டவர்கள் பெரும்பாலானவர்கள் கொரியன் மக்கள் இப்போ இந்த குண்டு போடுறதுக்கான காரணமா வந்து இப்போ சமீபத்துல வந்த விஷயங்கள்ல லீக்கு வந்ததுல இல்லை சிஏ டாக்குமெண்ட் என்ன சொல்லுதுன்னா இந்த ஜப்பானீஸ் இராணுவம் அதற்கு முன்னாடியாகவே வந்து சரண்ட்ரைய சரண்டர் ஆகிறதுக்கு தயாராக இருந்தது அது தெரிஞ்சதுக்கு தான் அந்த குண்டை போட்டாங்க அதற்கு பிரதான காரணம் ரஷ்யாவை மிரட்டுறதுக்காக அதாவது சோவியத் யூனியனை மிரட்டுறதுக்காக தான் இந்த குண்டு போடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி இப்போ தகவல் வந்திருக்கு இது அவங்கக்குள்ளே நடந்த செய்தி பரிமாற்றங்கள் வந்து வெளிவந்திருக்கு ஸோ இதே மாதிரி இந்த இரண்டாம் உலக போரில் மேற்கு துருவத்தில் அதாவது ரஷ்யாவுடைய மேற்கு துருவத்தில் ஐரோப்பிய நாடுகளில் ஒரு நாடு இரண்டாக பிரிக்கப்பட்டுச்சு அதுதான் வந்து அக்ரஸராக இருந்து ஜப்பான் இது ஜெர்மனி ரெண்டாக அடைஞ்சுது ஒன்று வந்து சோவியத் யூனியன் ஆக்குப்பை பண்ணது இன்னொன்று வெஸ்டர்ன் அலைன்ஸ் ஆக்குப்பை பண்ணது அதே மாதிரி அறியப்படாத ஒரு விஷயம்னாக்க அந்த அந்த இரண்டாம் உலகப்பொருளுடைய நீட்சியாக பிரிக்கப்பட்ட ரெண்டு நாடுனாக்க சவுத் கொரியா நார்த் கொரியா ஸோ இது வந்து நமக்கு வரலாறுல சொல்லப்படாதது அது வந்து இந்த இரண்டாம் போரோட முடிவில் இந்த இரண்டு நாடுகள் ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கு இப்போ இது எப்படி பிரிக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நாடாக இருந்தது இந்த இரண்டாம் போர் முடிவில் ஜப்பான் தோல்வியடைஞ்ச உடனே ஜப்பானுக்கு அதுக்கப்புறம் ஆதிக்கம் செலுத்த முடியலை அவங்க விட்டு வெளியேறிட்டாங்க கொரியாவை இப்போ கொரியா வந்து தன்னுடைய ஜனநாயகத்தை வந்து உறுதிப்படுத்தணும் இல்லைன்னா தன்னுடைய அரச அமைப்பை வந்து அவங்க கட்டி எழுப்பணும் தங்களுக்கான நாட்டை வந்து கட்டி எழுப்பணும் அப்படியான ஒரு ப்ராசஸ் வந்து நடக்கணும் அப்போ அதுக்கு முன்னாடி அந்த ப்ராசஸில் இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இந்தியாவில் இருந்த எலைட் செக்ஷன் எப்படி இந்தியாவுடைய சுதந்திரத்தை தன்னுடைய கையில் வந்து கொண்டு போச்சோ அது மாதிரி இங்கே இருக்கிற எலைட் செக்ஷன் அதாவது எகதிபித்த சக்திகளுக்கு ஆதரவு இருந்த பியூரோக்ரஸியும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு இவங்க எல்லாருமா சேர்ந்து தங்களுக்கான நாட்டை வந்து உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியில ஒரு பக்கம் ஈடுபட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் பெசன்ட்ரி அதாவது விவசாய குடிகள் விவசாய குடிகள் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் இவங்க எல்லாருமா சேர்ந்து தங்களுக்கான நாட்டை வந்து தங்களுடைய டெமோக்ராட்டிக் வில்லோட சேர்ந்து இந்த நாட்டை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்த நோக்கி அவங்க வந்து நகர்றாங்க ஸோ இதுல அந்த சமகாலத்துல ஆஹ் சோசலிச எலமெண்ட் அதாவது கம்யூனிசாந்தவாதிகளா இருக்கிற ரெவல்யூஷனரிஸு இத வந்து ஒரு கம்யூனிச கொள்கைதான் வந்து இதற்கான தீர்வா இருக்கும் உழைக்கும் மக்களுடைய விடுதலைக்காக கம்யூனிசம் தான் தீர்வா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல முன் வைக்கிறாங்க இந்த பெசன்ட்ரி செக்ஷன்ல இப்ப இந்த பெசன்ட்ரி வந்து எப்படி பண்ணுதுன்னா தங்களுக்கான லோக்கல் கவுன்சில்ஸை வந்து உருவாக்குது உள்ளூர்ல உள்ளூர் சபைகளை வந்து உருவாக்குது இந்த உள்ளூர் சபைகள் எல்லாம் இணைந்து தங்களுக்கான அரசாங்கத்தை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபடுறாங்க அந்த சமகாலத்துல எலைட் செக்ஷனா இருக்கிறவங்க எல்லாருமே ஆஹ் இது வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் இந்த நாட்டை முழுமையா கொண்டு வர்றதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க ஸோ இது வந்து

அது எங்களுக்கு தான் அப்படி சொல்லி மக்களும் பொதுமக்களும் இறங்குறாங்க இது அப்படிதான் வருது கரெக்டா இதுதான் நடந்தது இது இந்தியாவில இந்த ப்ராசஸ் நடக்கல பொதுமக்கள் பொதுமக்களுக்கு அந்த விழிப்புணர்வு இல்ல பொதுமக்களை திரட்டி கொண்டு போறதுக்கான அரசியல் சக்தி இங்க இல்ல அப்ப என்னன்னா பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து அதிகார வர்க்கத்துக்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டாங்க சோ இந்தியால நடக்கல அங்க வந்து நடக்குது அங்க வந்து இந்த ரெவல்யூஷன் வந்து நடக்குது அப்ப என்ன பண்றாங்கன்னா அவங்க அவங்களுக்கான வந்து ரூரல் இப்ப இந்த கவுன்சில் எல்லாம் சேர்ந்து தங்களுக்கான அரசாங்கத்தை உருவாக்குறதுக்கான முயற்சிகளை ஈடுபடும் போது அங்க இருக்கிற அதிகார வர்க்கம் என்ன பண்ணுது தங்களுக்கான ஓட்டெடுப்பு அதாவது அன்னைக்கு நம்ம ஊர் மாதிரியே ஜப்பானோட கண்ட்ரோல்ல இருக்கும்போதே வந்து இந்த சிஸ்டத்தை வந்து உறுதிப்படுத்தி வச்சிருக்கிறாங்க ஒரு ஏகாதிபத்திய செட்டப் குள்ள அங்க இருக்கிற க இது வந்து எப்படின்னா லேண்ட் ஓனர்ஸ் அதாவது நிலச்சுவந்தார்கள் மட்டும்தான் ஓட்டு போடுறதுக்கான உரிமையும் வழங்கியிருக்கு அந்த அங்கிருந்த ச அமைப்பு முறை ஸோ இப்போ அந்த அமைப்பு முறையின் கீழ தங்களுக்கான ஓட்டுரிமையை வந்து போட்டு தங்களுடைய நாட்டினுடைய சட்டத்தை தீர்மானிக்கணும் இண்டிபெண்டன்ஸை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிற இடத்துல சவுத் கொரியால இந்த ஜப்பானுக்கு ஆதரவாக இருந்த பியூரோக்ராட் சக்திகள் வந்து இணைந்து அவங்க செயல்பட ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் மக்களுக்கான ஒரு நாடா மாற்றணும் அப்படிங்கிற பின்னணியில இந்த பெசன்ட்ரி செக்ஷன் வந்து தங்களுக்கான கவுன்சில்ஸை உருவாக்கி இதுக்கான ப்ராசஸ்ல இறங்குறாங்க இப்போ இந்த ப்ராசஸ்ல இறங்கும்போது வடக்கு பகுதியில இருந்த கொரியாவுடைய வடக்கு பகுதியில இருந்த பெசன்ட்ரி கவுன்சில்ஸ் என்ன பண்றாங்க கம்யூனிசத்தை தெரிஞ்சிருக்கிறாங்க அப்போதான் வந்து இந்த கம்யூனிஸ்ட் தலைவராக இருக்கிற கிம் சங் கிம் டு சங் அப்படிங்கிறவர் ரஷ்யாவுடைய அதாவது சோவியத் யூனியன்ல ஒரு ரெவல்யூஷனரியா இருந்து அங்கிருந்து இந்த அரசியலை கற்று கம்யூனிஸ்டா வந்து இந்த நாட்டுக்கு வந்து இந்த நாட்டுல வந்து ஒரு இந்த அமைப்பை வந்து நம்ம ஆஹ் கம்யூனிச சித்தாந்தத்தோட ஒரு சோசியலிச சொசைட்டியை உருவாக்குனா மட்டும்தான் நமக்கான இதை வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமா சேர்ந்து இந்த வடகொரிய பகுதியை முழுக்க வந்து தங்களுடைய அந்த சோசலிஸ்ட் டெமோக்ரஸியா வந்து அதை உருவாக்குறாங்க இப்போ இதை உருவாக்கின உடனே தென்பகுதியில் இருந்த அந்த எலைட் செக்ஷனு அவங்களுக்கான அந்த கான்ஸ்டியூஷன் இதெல்லாத்தையும் உருவாக்கி தங்களை வந்து ஒரு ரிபப்ளிக் ஆஃப் கொரியா அப்படிங்கிற ஒரு செட்டப் உள்ள வந்து கொண்டு போயிடுறாங்க இப்போ இது இரண்டு துருவங்களா வந்து இரண்டும் வந்து பிரியக்கூடிய சூழ்நிலை வருது ஏன்னா இது இதனுடைய அரசியல் தனியா போயிடுது அதனுடைய அரசியல் தனியா போயிடுது ஆனா சவுத்துலேயும் இதே ரூரல் கம் வந்து ஃபார்ம் ஆகுது அதாவது அக்ரிகல்ச்சுரல் பெசன்ட்ரி கமிட்டி வந்து ஃபார்ம் ஆகுது அந்த கமிட்டி என்ன பண்ணுதுன்னா நார்த் கொரியாவுக்கு நார்த் கொரியாவில் இருக்கிற சிஸ்டம் வந்து நமக்கு சரியானது அப்படிங்கிற இடத்த நோக்கி நகரும் போது அமெரிக்கா உள்ளுக்கு வருது இப்போ அமெரிக்கா உள்ளுக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா சிவில் வார் நடக்குது சவுத்தில் சவுத்துல இருக்கிற சவுத் கொரியன் பெசன்ட்ரி கம்யூனிட்டிஸ்க்கும் அங்கே இருக்கிற பியூரோக்ரஸி ஸ்டேட் செக்டர் செக்ஷனுக்கும் சண்டை நடக்க ஆரம்பிக்குது இப்போ இதில் வந்து பெருமளவுக்கு உள்நாட்டு போர் வந்து நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு வரைக்கும் இந்த போர் நடக்குது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறுக்கு அப்புறம் அமெரிக்கா வந்து முழுமையா உதவி பண்ணுது இந்த பியூரோக்ராட்டிக் செக்டனுக்கு வந்து முழுமையா உதவி பண்ணுது முழுமையா உதவி பண்ணி இவங்கக்குள்ள சண்டை வந்து தீவிரம் அடைஞ்சு தீவிரம் அடைஞ்சு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்குமே அமெரிக்காவுடைய உதவியோட சவுத் கொரியால இருக்கிற அந்த அதாவது சவுத் கொரியால இருந்த அந்த ரெப்ரெசிவ் குழுக்கள் பெசன்ட்ரி முழுக்க சவுத் கொரியாவில் இருந்த பெசன்ட்ரி அதாவது விவசாய தொழிலாளர்களை பூராத்தையும் கொள்ளுது பெரிய அளவுக்கு மாசக்கர் பண்ணுது இந்த போர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் இந்த மாசக்கர் வந்து தொடருது அப்பதான் நார்த் கொரியாவில் இருக்கிற இந்த ஏற்கனவே தங்களுடைய கட்டுப்பாட்டில் முழுமையாக கொண்டு வந்திருக்கிற இந்த சோசலிஸ்ட் ஃபோர்ஸு தெற்கு பகுதியில் இருக்கிற போராட்டவாதிகளோட அவங்களுடைய அடக்குமுறைகளுக்கு எதிராக தங்களுடைய போரை வந்து தெற்கு பகுதியோடைய உதவிக்காக அங்கே இருக்கிற பாதிக்கப்பட்ட பெசன்ட்ரி கம்யூனிட்டிஸ்க்கு உதவி பண்ணுறதுக்காக இவங்களுடைய படைகளை அனுப்புறாங்க இப்போ இதுதான் வந்து அந்த போர் உருவாகிறதுக்கான காரணம் ஆனால் அதுக்கு முன்னாடியே ஐந்து ஆண்டுகள் அமெரிக்காவுடைய உதவியோட சவுத் கொரியாவில் இருந்த எலைட் செக்ஷன் பொலிட்டிக்கல் எலைட் செக்ஷன் இம்பீரியலிஸ்க்கு ஆதரவாக இருந்தவங்க காலனியல் சக்தி ஜப்பானுக்கு ஆதரவாக இருந்தவங்க அதே மக்களை கொரியன் மக்களை கொல்றாங்க தங்களுடைய கிளாஸ் வேர்ல அவங்க கொள்றாங்க இப்ப இதுக்கு உதவி பண்ண போய் நார்த் கொரியா அந்த நாட்டுக்கு வந்து படையெடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வருது இப்ப இந்த சண்டை வந்து அங்க ஆரம்பிக்குது இப்ப இந்த சண்டையில அதாவது சவுத் கொரியா நார்த் கொரியா போர்ல அமெரிக்கா பயன்படுத்தின குண்டுகளுடைய எடை மட்டும் அறுபத்தைந்து டன் அறுபத்தஞ்சு டன் குண்டுகளை வந்து சவுத் கொரியால இது நார்த் கொரியாலையும் சவுத் கொரியாலையும் போட்டிருக்கு அமெரிக்கா அமெரிக்காவுடைய கட்டளைகள் வந்து கட்டளை தளபதிகள் வந்து சொன்ன உத்தரவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வடகொரியால இருக்கிற எல்லாத்தையும் அழிக்கணுங்கிறது தான் அவங்களுடைய திட்டமா இருந்திருக்கு அது கிட்டத்தட்ட வந்து ஜெனசைடாதான் நடந்திருக்கு வடகொரியால வடகொரியால எண்பதுக்கும் மேற்பட்ட சதவீதமான நகரங்கள் முழுமையா அழிக்கப்பட்டுருச்சு அந்த போர்ல அந்த வடகொரியா தென்கொரியா போர்ல மட்டும் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை போராயமா ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சம் மக்கள் வந்து அந்த போர்ல வந்து இறந்து போனார் இப்ப வடகொரிய தரப்புல கிட்டத்தட்ட வந்து பியாங்யான் இப்ப வடகொரியாவுடைய தலைநகரா இருக்கிற பியாங்யாங் எழுவது சதவீதம் வந்து ரப்பல் ஆயிடுச்சு இன்னைக்கு காசா இருக்கிற மாதிரி ஒரு கட்டத்துல அமெரிக்க ஏர்ஃபோர்ஸ்ல வேலை பார்த்த பைலட்ஸ் இதுக்கு மேலே இந்த நாட்டில் குண்டு போடுறதுக்கு இடமே இல்லை அப்படிங்கிற சொல்ற அளவுக்கு குண்டு போட்டு ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க இது எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க மிச்சம் எதுவுமே கிடையாது நிலப்பரப்புலேருந்து எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து டெசர்ட் மாதிரி ஆகிட்டாங்க இன்னும் சொல்லப்போனால் அங்கே போன ஜேர்னலிஸ்ட் அந்த டயத்தில் அந்த போர் நடக்கும்போது போன ஜேர்னலிஸ்ட் சொன்ன வார்த்தைகள் என்னன்னா இது உலகம் மாதிரி தெரியலை இது ஏதோ வந்து நம்ம விழாவுக்கு காலடி எடுத்து வச்ச மாதிரி இருக்கு அந்த மாதிரி இந்த நாடு வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிருக்கிறாங்க சோ அந்த அளவுக்கு குரூரமான ஒரு இனப்படுகொலை யுத்தத்தை இன்னும் சொல்ல அது ஓம்னி சைடுன்னு நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய யுத்தத்தை அமெரிக்கா இந்த மக்கள் மீது வந்து ஏவி இருக்கு ஸோ ஐம்பது லட்சம் பேர் வந்து அந்த போரில் வந்து தோராயமா இறந்து போனதா சொல்றாங்க போரில் மட்டும் அது போருக்கு அப்புறம் வந்து எவ்வளவு பேர் இறந்தாங்கங்கிறது தெரியல பட்டினியில் ஏன்னா அதுக்கப்புறம் முழுமையாக வந்து நார்த் கொரியாவை சீஸ் பண்ணியிருக்காங்க சீச் பண்ணி வச்சிருக்கிறாங்க இனைய வரைக்கும் வந்து அவங்க சீச் பண்ணப்பட்ட நாடாக தான் இருக்கு இன்னமும் வந்து சீச் பண்ணப்பட்ட நாடாதான் இருக்கு ஸோ இத்தனை ஆண்டு காலத்துல எவ்வளோ உயிர்களை உயிர்களை வந்து இந்த கொரியன் மக்களை வந்து கொலை பண்ணியிருக்காங்கிறத நம்மளால் கவுண்டே பண்ண முடியாது அந்த அளவுக்கு ஒரு பெரிய போரை வந்து நடத்தியிருக்கிறாங்க இன்னும் இது இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த போருக்கு இதுக்கு மேலே குண்டுகள் போடுறதுக்கு இடம் இல்லைன்னுக்கு அப்புறம் அங்க இருந்த மிகப்பெரிய ஒரு ஆற்றில் கட்டப்பட்ட டேம் அந்த டேம் எல்லாம் குண்டு போட்டு அழிச்சிருக்கிறாங்க அந்த டேம் அழிச்சதுல அந்த ஃப்ளட்டில் அதாவது அந்த வெள்ளத்துல மில்லியன்ஸ் ஆஃப் மக்கள் வந்து இறந்து போயிருக்கிறாங்க ஸோ இதுதான் வந்து அமெரிக்கா பண்ண மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை அது வியட்நாம்ல மட்டும் இனப்படுகொலை பண்ணலை ஆப்கானிஸ்தான்ல பண்ணல மட்டும் பண்ணல ஈராக்ல மட்டும் பண்ணல எங்கெங்கெல்லாம் அதனுடைய போர்கள் நடைபெற்றுச்சோ மில்லியன் கணக்கான மக்கள் அந்த நாட்டு மக்கள்ங்கிறதுக்காகவே கொண்டு இருக்கிறாங்க இதுதான் அமெரிக்காவுடைய இனப்படுகொலை அமெரிக்காவுடைய வரலாறு சோ இது கொரியன் வார்ல வந்து நடந்த விஷயம் இதுதான் வந்து ஃபர்காட்டன் வார் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுடைய மேற்குலக நாடுகளுடைய ஊடகங்கள் மெயின்ஸ்ட்ரீம் பத்திரிகைகள் எல்லாருமே பேசுறது இது ஒரு ஃபர்காட்டன் வார் அப்படின்ட்டு ஆனா இதை மறக்க வைக்கணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரியான பேரை சொல்றாங்க இதை வந்து இந்த விஷயங்களை வெளியில சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக இப்ப இந்த பின்னணியில தான் இந்த போர் வந்து நடைபெற்று இந்த போர் வந்து தேர்ட்டி எயிட் பேரலுன்னு சொல்லப்படுற சட்டப்பிரகாரம் இந்த லைனை வந்து விட்டுட்டு அதோட ஃப்ரீஸ் ஆயிடுச்சு இந்த போர் இந்த போர் முடிவுக்கு வரல செட்டில்மெண்ட்டுக்கு வரல அமெரிக்கா வந்து இந்த போரை வந்து முழுமையடைஞ்சதா ஒத்துக்கவே இல்லை அமெரிக்கா இதுக்கு அக்ரி பண்ணவே இல்லை இந்த செட்டில்மெண்ட்டுக்கு ஸோ அன்றிலிருந்து வடகொரியாவுடைய கொள்கை என்னன்னா இது ஒரு ஒரே நாடு இந்த ஒரு நாடாக இருந்தத ஏகாதிபத்தியத்தோட நலனுக்காக எங்களை ரெண்டா பிரிச்சிட்டாங்க இப்போ இதில் பிரிவடைஞ்சு இந்த பகுதியிலேருந்து அந்த பக்கம் போனவங்க அந்த பகுதியிலேருந்து இந்த பக்கம் போனவங்க இவங்களுடைய உறவினர்கள் ரெண்டு பகுதியிலேயே மாட்டின உறவினர்கள் இவங்களுக்கான தொடர்பும் முற்றிலுமா அறிந்து போயிருக்கு ஸோ இதையெல்லாம் நாங்கள் வந்து அண்ணன் தம்பியாக வாழ்ந்தவங்க எங்களுக்கு எங்களுக்கு நாங்கள் ஒரு மக்களாக இருந்தவங்க சோ அதனால எங்களை வந்து ஒரு ஒற்றுமையா வைக்கிறது தான் எங்களுடைய பிரதான நோக்கம் ஏகாதிபத்திய சக்திகளுக்கு நாங்கள் அடிபணிந்து போக மாட்டோங்கிறது தான் நார்த் கொரியா சொல்றது இப்ப நார்த் கொரியா சொல்றது யூனிபிகேஷன் கொரியன் யூனிபிகேஷனை வந்து பிரதானமா பேசுது நார்த் கொரியா இந்த கொரியன் யூனிபிகேஷனை மையமா வச்சுதான் பேச்சுவார்த்தைக்கு வந்து நார்த் கொரியாவுடைய லீடர் வந்து ஒத்துக்கிட்டாரு அப்போ சமீபத்துல ட்ரம்ப் ஆட்சி காலத்தில் ட்ரம்ப்புக்கும் நார்த் கொரியன் லீடருக்கும் மூன் அதாவது சவுத் கொரியாவுடைய லீடராக இருந்த மூனுக்குமான இந்த பேச்சுவார்த்தைங்கிறது முதல்ல சிங்கப்பூரில் நடைபெற்றுச்சு அதுக்கப்புறம் வந்து ஹெனாயில் நடைபெற்றுச்சு வியட்நாமில் ஹெனாயில் நடந்த போ பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் அந்த பேச்சுவார்த்தை வந்து தோல்வி அடைஞ்சது ட்ரம்ப் அந்த பேச்சுவார்த்தையிலேருந்து முறிச்சிட்டு வெளியேறினார் ஸோ இதுதான் நடந்தது அப்போ பிரதானமாக அது சொன்னது என்னன்னா நார்த் கொரியா சொன்னது என்னன்னா நம்ம ரீயூனிஃபிகேஷன் பண்ணலாம் ஒரு நாடாக மாறிடலாம் ஆனா எங்களுக்கான சில உத்தரவாதங்கள் தேவைப்படுது அதுக்கு முதல்ல இந்த பேச்சுவார்த்தைக்கு போகணும்னா முதல்ல ஆஹ் எங்க நாட்டின் மீதான பொருளாதார தடை இதை முதல்ல நீங்க விளக்கணும் அப்படிங்கிறது தான் அது பிரதானமா வச்சது இப்ப பொருளாதார தடையை விதக்குன விளக்கனா மட்டும்தான் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கே வர முடியும் அப்படிங்கிறது தான் அது கட்ச கட்டுப்பாடு இப்போ இது பல இடங்கள்ல பார்க்கலாம் அமெரிக்கா வந்து இந்த யுனிலேட்ரல் சாங்ஷன்ஸ் அது உலக நாடுகள் எல்லாம் இணைத்து கொண்டு யுனிலேட்ரலா விரும்புற விஷயங்களை உலக நாடுகள் அன்னைக்கு உலக நாடுகள் எல்லாமே இது கூட சேர்ந்து தான் போனாங்க அமெரிக்கா கூட சேர்ந்து தான் போனாங்க இன்னும் சொல்ல போனா சைனாவும் சேர்ந்து போச்சு ரஷ்யாவும் சேர்ந்து போச்சு நான் வடகொரியாவை தனியாவே விட்டுட்டு மற்ற எல்லா நாடுகளும் ஒண்ணு சேர்ந்துதான் வடகொரியாவுக்கு எதிரான தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க இப்ப இது இன்னமும் நீடிக்குது இன்னமும் வந்து உலகத்துக்கு செய்திகளை கூட கொண்டு வர முடியல உலகத்துக்கு எந்த மெடிசின்ஸ் போக உள்ள உயிர்க்க காக்க வேண்டிய மெடிசின்ஸ் எதுவுமே வந்து போக முடியல அங்கிருந்து எதுவுமே வெளியில வர முடியல உணவுப் பொருட்கள் உள்ளுக்கு போக முடியல கிட்டத்தட்ட வந்து காசா வந்து எப்படி பதினேழு வருஷமா ஆக்குபை பண்ணப்பட்டிருந்ததோ சீச் சீச் பண்ணப்பட்டிருந்ததோ எப்படி ஈழம் பத்து வருஷம் சீச் பண்ணப்பட்டிருந்ததோ அது மாதிரி இன்னைக்கு நார்த் கொரியா உலகம் வந்து சீஜ் பண்ணி வச்சிருக்கு இப்போ அமெரிக்காவுடைய வில் விஷுக்காக உலகம் வந்து நார்த் கொரியாவை சீஜ் பண்ணி வச்சிருக்கு நார்த் இருந்து எதுவும் வெளியிலையும் போக முடியாது உள்ளுக்கும் வர முடியாது இப்போ இப்படியான ஒரு இடத்துல தான் வந்து சைனா வந்து நார்த் கொரியா கூட உறவுகளை ஏற்படுத்துனுச்சு இப்போ சைனா உறவுகளை ஏற்படுத்துனுச்சு இப்போ ரஷ்யாவும் உறவுகளை ஏற்படுத்துது இந்த இடத்துல தான் வந்து புட்டின் வந்து போகிறாரு இப்போ நார்த் கொரியா எந்த இடத்துலயும் அக்ரஸனாக இருந்தது கிடையாது உலகமே சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி நார்த் கொரியாவுடைய லீடர் வந்து ஒரு ஒரு தான் தோன்றி ஒரு டிக்டேட்டர் ஒரு கொடூரமான மனிதர் அவர் வந்து உலகத்தையே வந்து அழிக்கணுங்கிற சிந்தனையோட இருக்கிறார் இப்படிங்கிறது தான் சர்வதேச ஊடகங்களும் சரி தமிழ் ஊடகங்கள் பெரும்பாலான தமிழ் ஊடகங்களும் இதை தான் வந்து பரப்புறாங்க தமிழ் ஊடகங்கள் ஹமாஸையும் எல்டிடியையும் சம்மந்தப்படுத்தி எல்டிடி மாதிரி ஹமாசா அழிஞ்சு போகும் அப்படிங்கிறது தான் தமிழ் ஊடகங்கள் குறிப்பா புதிய தமிழகம் புதிய த தலைமுறையுடைய செய்திகள் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது தந்தி டிவி டிவியோட செய்திகள் வந்து அந்த லைன்ல தான் இருக்கு ஸோ இப்படியான தமிழ்நாட்டு ஊடகங்கள் அதை வந்து இந்த யூடியூபர்ஸ் இவங்க எல்லாருமா சேர்ந்து இந்த ப்ரொபகேண்டா தான் உலகம் பரப்பப்பட்டு இருக்கு ஆனா உண்மை வந்து அது கிடையாது அது வந்து உண்மை வந்து இவங்க சொல்ற எதுவுமே உண்மை கிடையாது உண்மையாவே சொல்லப்போனால் இது ஒரு சோசலிச சொசைட்டி இங்கே ப்ரைவேட் ப்ரைவேட் ஓனர்ஷிப்புக்கான உரிமை இருக்கு அதை வந்து மறுக்கிறது இல்லை இது வந்து இந்த தனிநபர் சார்ந்த உரிமையை வந்து முழுமையாக எதுவுமே கிடையாதுங்கிறது செட்டப் கிடையாது தனிநபர் உரிமையும் உண்டு தனிநபர்கள் சொத்துகள் வச்சுக்கலாம் இந்த நாட்டில் அதுக்கான அனுமதி உண்டு அதை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு இருக்கு அதே மாதிரி உலக ஊடகங்களும் நம்மூர் இந்த சொல்ற மாதிரி கிம்ஜாங் தனியா வந்து ஒரு டிக்டேட்டர் ரூல்ஷிப்ல இருக்கக்கூடிய ஆட்கள் ஆள் கிடையாது அந்த நாட்டினுடைய கான்ஸ்டியூஷனுடைய உயர்ந்த பாடியா கருதப்படுறது அந்த நாட்டினுடைய ஸ்டேட் உயர்ந்த பாடியா கருதப்படுறது பீப்புள்ஸ் சுப்ரீம் பீப்புள்ஸ் அசம்பிளி சுப்ரீம் பீப்புள்ஸ் அசம்பிளி இந்த சுப்ரீம் பீப் பீப்புள்ஸ் அசம்பிளியில டெபுட்டிஸ் இருக்கிறாங்க அந்த டெபுட்டிஸ் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய எலெக்ஷன்ல தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஆட்கள் தான் இந்த டெபுட்டிஸ் இப்ப இந்த டெபுட்டிஸ் நம்ம ஊர்ல பாராளுமன்றத்துக்கு போற எம்பிஸ் மாதிரி இப்ப இந்த எம்பிஸ் சேர்ந்து தேர்ந்தெடுக்கிறது தான் சுப்ரீம் பீப்புள்ஸ் அசம்பிளிங்கிறதுல இருந்து அவங்க தான் வந்து எதை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா நேஷனல் அதாவது நேஷனல் டிஃபன்ஸ் கமிஷனை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த நேஷனல் டிஃபென்ஸ் கமிஷனுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் தான் ஃபர்ஸ்ட் சேர்மன் அதனுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் தான் இந்த நாட்டினுடைய அரசு தலைவர் அவரு தான் வந்து கிம்ஜாங் உன் இந்த கிம்ஜாங் உன் யாரால தேர்ந்தெடுக்கப்படுகிறாருன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டெபுட்டிஸால சுப்ரீம் கவுன்சிலால தேர்ந்தெடுக்கப்படுறார் இந்த சுப்ரீம் கவுன்சில் தான் அதிகாரமிக்க ஸ்டேட்டா இருக்கனுடைய அதிகாரமிக்க பாடி இப்ப அந்த பாடி யாரை சூஸ் பண்ணுதோ அவருதான் இந்த நாட்டினுடைய அதிபர் அப்ப தனியா வந்து அதிபர் வந்து தானா குதிக்கிறது கிடையாது இங்க மக்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் வந்து மக்கள் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு அதிகாரமிக்க பாடியா வந்து உருவாக்கி அந்த பாடி தான் வந்து இந்த நாட்டினுடைய தலைவரை தேர்ந்தெடுக்குது அந்த பாடிக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கு அப்படி நீங்க பாத்தீங்கன்னா எலக்ட் பண்றதுக்கான உரிமை இருக்கிற மாதிரி ஒரு நா ஒரு தலைவரோ இல்ல ஒரு ஒரு தளபதியோ இல்லை ஒரு அமைச்சரோ சரியா செயல்படலைன்னா அவரை திரும்ப வாங்கறதுக்கான உரிமையும் அந்த பாடிக்கு இருக்கு அப்போ எலக்டட் பாடினால ஒருத்தரை அனுப்ப முடியும் பொறுப்புக்கு அனுப்ப முடியும் அவரை வெளியேற்றவும் முடியும் ஸோ அப்போ அந்த மாதிரியான முழுமையான அதிகாரம் உள்ள பாடி தான் வந்து சுப்ரீம் பீப்புள்ஸ் சுப்ரீம் அசம்பிளி ஸோ இப்போ அந்த அசம்பிளியிலிருந்து படுறது தான் வந்து நேஷனல் டிஃபென்ஸ் கமிஷன் இந்த நேஷனல் டிஃபென்ஸ் கமிஷனுடைய தலைவராக இருக்கிறது தான் சீஃப் சேர்மேன் ஃபர்ஸ்ட் சேர்மேன் அவரு தான் வந்து இந்த நாட்டினுடைய அதிபர் அவர் கட்டுப்பாட்டில் தான் இந்த நாட்டினுடைய அரசாங்கம்ங்கிறது இருக்கு வெளியுறவுத்துறை இருக்குது இராணுவம் இருக்குது அடுத்து அதனுடைய ஒழும் ஒட்டுமொத்த செயல்பாடுகளும் வந்து அவருடைய கட்டு கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்ப இவரை தேர்ந்தெடுக்கிறதே இந்த சுப்ரீம் கவுன்சில் தான் அந்த சுப்ரீம் கவுன்சிலுங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற டெப்டீஸை வந்து கொண்டது அந்த டெப்புட்டிஸ் தான் இவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்போ இந்த சுப்ரீம் பாடியோடைய அந்த சுப்ரீம் கவுன்சிலுடைய ஆட்சி காலம் முடிஞ்சிருச்சுன்னா அவங்களுடைய ஆயுட்காலம் முடிஞ்சிருச்சுன்னா அந்த ஆயுட்காலம் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் புது பாடி தேர்ந்தெடுத்து அதுதான் வந்து திரும்ப நேஷனலோட நேஷனல் ஃபர்ஸ்ட் சேர்மனையும் தேர்ந்தெடுக்கணும் நேஷனல் கமிஷனையும் தேர்ந்தெடுக்கணும் அப்ப இது எல்லாமே இந்த சுப்ரீம் பீப்புள்ஸ் அசம்பிளியோடைய கட்டுப்பாட்டில் தான் ஒட்டுமொத்தம் இந்த ஸ்டார்ட் ஸ்டேட்டினுடைய கண்ட்ரோலும் இருக்கு அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறது இவங்க சொல்ற மாதிரி அது வந்து ஒரு டிக்டேட்டர்ஷிப் ரூலோ இல்லை வந்து அப்பாயிண்ட் பண்ணப்படுறதோ கிடையாது அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற டெமோக்ராட்டிக் வேல்யூவோடைய முழுமையான இதில் வந்து தேர்ந்தெடுக்கப்படுற ஒரு அமைப்பு தான் இந்த நாட்டினுடைய கட்டுப்பாட்டை முழுமையா வச்சிருக்கிறது அந்த அமைப்பு தான் இந்த நாட்டினுடைய அதிபரை தெரிந்திருக்கிறது அதிபரோடைய அதிகாரம் முழுக்க இந்த நாட்டினுடைய இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற சுப்ரீம் பீப்புள்ஸ் அசம்பிளி கட்டுப்பாட்டுல தான் இருக்கு அவங்க நினைச்சாங்கன்னா அந்த அதிபரை வச்சிருக்கலாம் அவங்க நினைச்சாங்கன்னா தூக்கலாம் அப்ப உலகத்துல சொல்ற மாதிரி மேற்குலக நாடுகள் நம்ம ஊரு கை கூலிங்கில் சொல்ற மாதிரி இது வந்து ஒரு டிக்டேட்டர்ஷிப் ரூலுங்க நடக்கல அதுக்கப்புறம் டிக்டேட்டர்ஷிப் ரூலா நடக்குது அது எந்த பின்னணியில நடக்குதுன்னா மக்களுக்காக தான் கான்ஸ்டியூஷன் வந்து செயல்படுத்தும் இந்த அதிபர் அந்த என்ன சொல்லுதுன்னா இது ஒரு சோசலிஸ்ட் சொசைட்டி அப்ப உழைக்கும் மக்களுடைய உரிமைகளுக்காக அவங்களுடைய வெல்ஃபேருக்காக தான் இந்த ஸ்டேட் இயங்கணும் அப்படிங்கிறத மேண்டேட் பண்ணுது இந்த கான்ஸ்டியூஷன் இப்ப இந்த கான்ஸ்டியூஷன் பிரகாரம் தான் இந்த அதிபர் வந்து இயங்க முடியும் அந்த அதிபர் எது யாருக்காக இயங்குறாருன்னா இந்த உழைக்கும் மக்களுக்காக இந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்காக அவங்களுடைய நலனுக்காக தான் இயங்கணும் அவங்களுடைய நலனுக்காக தான் வந்து இந்த எல்லா செட்டப்புமே அப்ப இந்த செட்டப் ஒட்டுமொத்தமா யார பாதுகாக்குதுன்னா இந்த நாட்டினுடைய மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த ஒட்டுமொத்த செட்டப் அப்ப இந்த செட்டப்புக்கு வெளியிலிருந்து அச்சுறுத்தல் இருக்கு ஏன்னா பிரைவேட் பார்ட் பிரைவேட் பிளேயர்ஸு ஏகாதிபத்திய சக்திகள் இந்த நாட்டினுடைய பலத்தை சுரன்றத்துக்கு முயற்சி பண்ணும்போது அதை இந்த நாட்டினுடைய கான்ஸ்டியூஷன் தடுக்குது இந்த ஆட்சி முறை தடுக்குது அதுதான் வந்து அவங்களுக்கு உறுத்தலா இருக்கு அப்ப இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நிலைப்பாடு ஏன்னா அது வந்து ஒரு எக்ஸாம்பிள செட் பண்ணுது உலகத்துக்கு ஒரு நாடுங்கிறது அந்த நாட்டினுடைய மக்களுடைய சோவர்னிட்டிய மையமா வச்சு ஒரு நாடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஏகாதிபத்திய சக்திகளுக்கான மிகப்பெரிய எதிர் எதிரி அதுதான் அவங்களுடைய நோக்கம் அந்த நோக்கத்தை மையமா வச்சுதான் உலகத்துல அவங்க வந்து ரோக் ஸ்டேட்ட டிசைட் பண்றாங்க அதுதான் வந்து சர்வதேச ஊடகங்களையும் சரி எல்லா இடங்கள்லயும் பரப்பப்படுது அப்ப இத கவுண்டர் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிற இடதுசாரிகள் இது மெயின்ஸ்ட்ரீம் உடைய பிளேபுக்கு தகுந்த மாதிரி அவங்க தங்களை தங்களுடைய டூப்ளிசிட்டியை வந்து இதில் முழுமையாக வெளிப்படுத்துகிறாங்க இதுவரைக்கும் இந்த கருத்தை பற்றி இந்த நாட்டினுடைய உண்மையான அரசியல் நிலவரம் இந்த நாட்டினுடைய உண்மையான கட்டமைப்பு என்ன சமூக கட்டமைப்பு என்ன இந்த வரலாறு என்னங்கிறத பத்தி உலகத்துக்கு யாருக்குமே பேச தயங்குறாங்க எதுவுமே பேசுறதும் இல்லை அப்போ நம்ம இந்த விஷயத்தை தேடும்போது நமக்கு இதை பற்றின முழுமையான தகவல்களே கிடைக்கல ஏன்னா பெரிய ரிசர்ச் பண்ணாதான் இந்த முழுமையான தகவல்களை நம்மளால எடுக்க முடியுது பல்வேறு தகவல்கள் இருக்கு நான் அதை எல்லாத்தையுமே பேசுனாக்க அது ஒரு பெரிய நீண்ட உரையாடலாக போகும் அதனால முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து இதை சுருக்கமா சொல்றதுக்கான முயற்சியில தான் ஈடுபட்டேன் இதனுடைய ஜியோ பொலிட்டிக்கல் முக்கியத்துவம்ங்கிறது அன்றைய காலகட்டத்துல இரண்டாம் உலக போருக்கு பின்னாடி சோவியத் யூனியன் வந்து பவர்ஃபுல்லான கண்ட்ரியா வந்துடக்கூடாது அந்த சோசலிச சுத்தாந்தங்கிறது உலகம் முழுக்க பரவுன்னுச்சின்னா அது தங்களுடைய வளச்சுரண்டலுக்கு ஆபத்தானது அது வந்து தங்களுடைய ஏகாதிபத்திய நலனை வந்து கட்டுப்படுத்தும் நம்மளை வந்து ஒரு நம்மளும் ஒரு சாதாரண உலக நாடுகளில் இருக்கிற எல்லா நாடுகள் போலியும் நம்மளும் ஒரு நாடாக தான் இருக்க முடியும் நம்மளால் எம்பையராக இருக்க முடியாது அதிகாரத்தை மற்றவங்க மேலே செலுத்த முடியாது அதனால் அந்த மாதிரியான ஒரு நிலையை வந்து உருவாக்க விடாம பாதுகாக்கணும்னா உங்களுக்கு சோ சோவியத் யூனியன் எதிரிப்பு படையா கருதப்படுற சோவியத் யூனியனை வந்து மிலிட்ரி லீவ் வீழ்த்தணும் அதே நேரத்துல அதை வந்து கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அணு ஆயுதம் பயன்படுத்தப்பட்டுச்சு அதுக்காக தான் சவுத் கொரியா நார்த் கொரியா பிரச்சனை உருவாக்கப்பட்டுச்சு அது இன்னொரு பக்கத்துல ஆஹ் அன்ப அதே சமகாலத்துலதான் வந்து சைனாவில வந்து கம்யூனிசம் வந்து உருவாகுது அப்ப சைனாங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஸ்ட்ரெட்டிஜிக் இம்பார்ட்டன்டான ஒரு நாடு சோ அந்த நாட்டிலிருந்து பெரிய அளவுக்கு வளச்சுரண்டல்கிறது மேற்குலக நாடுகள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க குறிப்பா அமெரிக்கா பண்ணிக்கிட்டு இருந்துச்சு வளச்சுரண்டல் வளச்சுரண்டல் ஒரு சித்தாந்தத்தில் ஒரு நாடு போனுச்சுன்னா கண்டிப்பா வளச்சுரண்டலை பண்ண முடியாது அப்படிங்கிற இடத்துல சைனாவுக்கு எதிரான ஒரு ஒரு போஸ்ட் ஒரு போஸ்டாவும் தங்களுடைய ஒரு மிலிடரி போஸ்டாவும் உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியில தான் வந்து ஈடுபட்டு இது சவுத் கொரியாவுக்கு முழுமையான உதவி பண்ணி இந்த நார்த் கொரியாவை சண்டை போடுறதுக்கு விட்டாங்க அன்னையில இருந்து சவுத் கொரியா அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு அமெரிக்காவுடைய இராணுவ கட்டுப்பாட்டில் தான் சவுத் கொரியாங்கிற நாடு இருக்கு இப்போ இவங்க உலகத்துல சொல்லுவாங்க டிக்டேட்டர்ஷிப்பை பத்தி பேசுவாங்க இந்த நாட்டில் டெமோக்ரஸி இருக்குன்னு பேசுவாங்க இன்னும் உண்மையா போனா நார்த் கொரியால அன்னையிலிருந்து இந்த டெமோக்ரஸி இப்போ நான் சொன்ன டெமோக்ரஸி அன்னையிலிருந்து இன்றைய வரைக்கும் இருக்கு சவுத் கொரியாவில் இந்த இந்த போருக்கு அப்புறம் முழுமையான டிக்டேட்டர்ஷிப் ரூல்ல தான் இருந்து சவுத் கொரியா இராணுவ டிக்டேட்டர்ஷிப் ரூலில் தான் இருந்துச்சு சமீப காலங்களில் தான் வந்து இந்த நாடு வந்து சிவிலியன் கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கே வந்துச்சு அது வரைக்கும் அமெரிக்காவுடைய பப்பட்டுகளாக இருந்த இராணுவ கட்டுப்பாட்டில் தான் இந்த நாடு இருந்து இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் கட்டுப்படுத்துறது அந்த நாட்டினுடைய பத்து பெரிய குடும்பங்களாக கருதப்படுற இந்த சாம்சங் எல்ஜி போன்ற நிறுவனங்களுடைய குடும்பங்கள் தான் அந்த நாட்டினுடைய அலிகாக்ஸ் அவங்களுடைய கட்டுப்பாட்டுல தான் இந்த நாட்டினுடைய முழுமையான வளமும் இருக்கு இங்க இருக்கிற உழைக்கும் மக்கள் இன்னமும் கஷ்டத்தான் படுறாங்க சோ இப்படி ஒரு பொய்ய வந்து உலகம் முழுக்க வந்து பரப்புறாங்க இந்த நாடு மட்டும் கிடையாது இந்த இரண்டாம் உலக போர் தோல்விக்கு அப்புறம் ஜப்பானும் அமெரிக்காவுடைய முழுமையான இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு நாடு அப்ப இராணுவம் அமெரிக்காவுடைய இராணுவம் தான் இந்த நாட்டினுடைய எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துது ஸோ அதுக்கு கீழே தான் இவங்க இருக்கணும் அதுக்கு உதவி பண்ணி இந்த நாட்டை வந்து காட்டி கொடுக்குற கைகூலிகள் தான் இப்போ இந்த நாட்டினுடைய அரசு துறையில இருக்கிறாங்க அவங்க தான் வந்து எலைட் செக்ஸனா இருக்கிறாங்க இப்போ இவங்க எல்லாருமா சேர்ந்து இந்த வளங்களை வந்து இந்த நாட்டினுடைய வளங்களை கொள்ளையடிச்சு அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு கொடுக்கறது அதன் மூலமா தங்களுக்கு கமிஷனை வாங்கிக்கிறது இப்போ இதைத்தான் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த நாட்டினுடைய நிறுவனங்களும் சரி இந்த நாட்டினுடைய அரசியல் வர்க்கமும் சரி என்ன பண்ணுதுன்னா அமெரிக்காவுக்கு சேவகம் பண்ணிக்கிட்டு தங்களுடைய நாட்டினுடைய வளத்தை சுரண்டி அவங்களுக்கு கொடுக்குறாங்க பிரைவேட் நிறுவனங்களுக்கு கொடுக்கறாங்க அதுலேருந்து தங்களும் நிறுவனங்களை உருவாக்கி வச்சுக்கிட்டு தாங்களும் வந்து அந்த இன்னும் நீங்கள் அந்த அடைறாங்க இரண்டாம் உலக போர்ல இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நீங்க சோவர்னிட்டி யாருக்கிட்ட இருந்தது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இன்றைய வரைக்கும் அந்த சோவர்னிட்டியை தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது நார்த் கொரியாதான் உலகத்திலேருந்து ஐசோலேட் பண்ணப்பட்டிருக்கு உலகத்திலிருந்து மோசமான நாடுன்னு சித்தரிக்கப்பட்டிருக்கு ஆனால் இனிய வரைக்கும் சோவர் நீட்டியை தங்களுடைய மக்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாங்க தங்கள்ட்ட வச்சிருக்கிறாங்க இந்த எதிர்த்தரப்புல இருக்கிற ரெண்டு நாடுகள் அமெரிக்காவுக்கு முழுமையான அடிமையா விட்டுருக்காங்க போயிருக்காங்க தங்களுடைய சோவர் நெட்டி அமெரிக்க ராணுவத்துக்கிட்ட கொடுத்துருக்குறாங்க இப்போ இதுதான் நடந்திருக்கு நீங்க பாத்தீங்கன்னா இதோட ஆப்போசிட் தான் சர்வதேச ஊடகங்கள்ல தெரியும் இதெல்லாம் வந்து சுதந்திரமான நாடு முழுமையான சுதந்திரம் இருக்கிற நாடு டெமோக்ராட்டிக் நாடுன்னு சொல்லுவாங்க நார்த் கொரியாவும் ஒரு டிக்டேட்டர்ஷிப்னு சொல்லுவாங்க இப்போ நார்த் கொரியாவுக்கு மேலே இன்னொரு பெரிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு சர்வதேச அரங்கில் பரப்பப்படுற குற்றச்சாட்டு என்னன்னா அது ஒரு நியூக்ளியர் ஸ்டேட்டாக உருவாயிடுச்சு ஒரு ரோக் ஸ்டேட்டாக மாறிடுச்சு அது வந்து எப்போ வேணாலும் வந்து அணு ஆயுதத்தை பயன்படுத்துறதே கொள்கையா வச்சுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றதை நம்ம பார்க்கறோம் அது சர்வதேச ஊடகங்கள் சரி தமிழ் ஊடகங்கள் எல்லாமே பரப்புறாங்க ஆனால் உண்மையா நார்த் கொரியாவுக்கு நியூக்ளியர் வெப்பன் அக்யர் பண்ண வேண்டிய தேவை எங்கே ஏற்பட்டுச்சுன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் நார்த் கிட்ட வெப்பன் கிடையாது அப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் வந்து என்ன பிரச்சனை இருந்தது நார்த் கொரியாவை ஏன் சீச் பண்ணி வச்சிருந்தீங்க நார்த் கொரியா கூட ஏன் பேச்சுவார்த்தை நடத்தலை அப்போ அது வரைக்கும் நடத்தலை ரெண்டாயிரத்தி ரெண்டில் புஷ் அறிவிக்கிறாரு உலகத்தில் வந்து சில ரோக் ஸ்டேட் இருக்குது அந்த ஸ்டேட்டெல்லாம் வந்து ஆக்சஸ் ஆஃப் ஈவில் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாரு அது எந்தெந்த நாடுன்னு சொல்றாருன்னா கியூபா பெனிசூலா ஈரான் நார்த் கொரியா இந்த நாடுகளை வந்து ஆக்சஸ் ஆஃப் ஈவில் சொல்லி அறிவிக்கிறார் அப்போ சொல்லி முடித்த உடனே ஈராக்ல வந்து போற தொடுக்கிறாரு ஈராக் அதாவது ஈரான் ஈராக்கு ஈரான் இது ரெண்டும் ஆக்சஸ் ஆஃப் ஈவெல்ன்னு சொல்றாரு இப்போ ஈராக்கில் வந்து போற தொடுக்கிறாரு ஈராக்ல போர தொடுத்து சதாம் ஹூசேனா வந்து கேப்சர் பண்ணுறாங்க மிகப்பெரிய பேரழிவுகளை ஏற்படுத்துறாங்க இதை பார்த்த உடனே தான் ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து அவங்க அணு ஆயுதத்தை டெஸ்ட் பண்றாங்க ஏன்னா இவங்க அணு ஆயுதம் இருக்கிறதுனால இவங்களுடைய ஏகாதிபத்திய நலனுக்காக எல்லா நாட்டையும் வந்து ஆக்குப்பை பண்ணுவாங்கன்னா நமக்கு தேவையான பாதுகாப்பை நாம தான் உறுதிப்படுத்தணுங்கிற தான் அவங்க அணு ஆயுதத்தை நோக்கி நகர்றாங்க தான் அணு ஆயுதத்தை கண்டுபிடிக்கிறாங்க அணு ஆயுதத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் மீண்டும் வந்து இந்த சீச்சை வந்து அதிகப்படுத்துறாங்க பொருளாதார தடையை வந்து தீவிரப்படுத்துறாங்க எந்த பொருளும் போக கூடாது வரக்கூடாதுங்கிறாங்க அப்பதான் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா அதை எதிர்க்கறதுக்கு தேவையான ஆயுத வலிமையை வந்து கூட்டுறாங்க அப்ப ஏன்னா இது இதனுடைய அல்டிமேட் எண்டுங்கிறது ஈராக்ல வந்து முதல்ல வந்து பேனு தான் இருந்தது எக்கனாமிக் பேன் தான் இருந்தது அதுலதான் வந்து உயிரிழப்புகள் அதிகம் ஏற்பட்டுச்சு கிளிண்டன் டயத்துல போர்ல ஏற்பட்டதை விட அதிகமான உயிரிழப்புகள் இந்த போர் இல்லாத காலத்துல ஏற்பட்டுச்சு ஸோ அதுதான் அடுத்து நடக்க போகுதுங்கிறது தெரிஞ்சுதான் வந்து இவங்க வந்து என்ன பண்றாங்க ஆயுத தயாரிப்பு பணிகள்ல ஈடுபடுறாங்க இப்போ இப்ப என்ன நடக்குது அப்படின்னீங்கன்னா இது ஆயுத தயாரிப்பு பணிகள் பண்றது மட்டும் இல்லை கடந்த வருஷத்துல மட்டும் அதாவது கடந்த வருஷத்துல மட்டும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மில்டரி ட்ரில்லு சவுத் கொரியா ஜப்பான் அமெரிக்கா மூன்று நாடுகளும் சேர்ந்து இந்த பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மில்லிட்டரி ட்ரில்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சவுத் கொரியாவுக்கு சப்மரைன் கேப்பபிள் மிசைல்ஸ் வந்து அமெரிக்கா கொடுத்துருக்கு இப்போ சப்மரைன்ல இருந்து தாக்குதல் நடத்தினா நார்த் கொரியாவில் அதை எதிர்க்க முடியாதுங்கிறதுக்காக சப்மரைன் மூலமா வந்து தாக்குதல் நடத்துறதுக்கான மிசைல்ஸ் வந்து சவுத் கொரியாவுக்கு கொடுத்துருக்கு மூணு லட்சம் துருப்புகளை வந்து சவுத் கொரியா வந்து எப்பவும் ரெடியா வச்சிருக்குன்னு சொல்லி அமெரிக்கா சொல்லும் அப்போ அமெரிக்காவில் அமெரிக்காவுக்கும் நார்த் கொரியாவுக்கும் சண்டை இருந்ததுன்னா சவுத் கொரியாவை தான் வந்து முன்னாடி நிறுத்தும் இப்போ யுக்ரைனில் எப்படி ரஷ்யாவுக்கு எதிராக யுக்ரைனியர்களை நிறுத்துனுச்சோ அதே மாதிரி சவுத் கொரியர்களை நிறுத்துறதுக்காக இராணுவத்தை தயார் பண்ணி வச்சிருக்குது ஸோ இப்படி எல்லாம் வந்து அக்ரசன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இப்போ நார்த் கொரியாவுக்கு வேற வழி கிடையாது இதெல்லாம் கண்காணிக்க வேண்டிய இடத்துல நார்த் கொரியா சேட்டிலைட் வந்து ஏவுது இப்போ சேட்டிலைட் ஏவுறதுக்கு மறுபடியும் தடை விதிக்கிறாங்க பொருளாதார தடை விதிக்கிறாங்க ஸோ இப்படி எல்லாமே இவங்க பண்ற அக்ரஷனுக்கு எதிர்விளை விதி வினைய வந்து அது சப்மிஷன் பண்ணாம தன்னை வந்து தன்னுடைய சாவர்னிட்டி இவங்கள்ட்ட அடகு வைக்காம எதிர்த்து நிக்கிது அதனால இதை வந்து ரோக் ஸ்டேட்னு சொல்றாங்க அதனால வந்து இதை பத்தி தவறான பிரச்சாரங்களை உலகம் வந்து உலகம் முழுக்கும் ஏற்படுத்துறாங்க பண்ண மேற்கொள்றாங்க இப்ப இதுதான் வந்து நீங்க ஒவ்வொரு தீவிரவாத இயக்கம் முத்திரையுத்தப்பட்ட ஒவ்வொரு அமைப்புகளுக்கும் எதிராகவும் அமெரிக்க மேற்குலக நாடுகளுடைய கூட்டணி வந்து பண்ண சதிங்கிறது இதுதான் புலிகளுக்கு எதிராக இதைத்தான் பண்ணாங்க ஹமாஸுக்கு எதிராக இதைத்தான் பண்ணாங்க ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக இதைத்தான் பண்ணாங்க எமன் ஹூத்திஸ்க்கு எதிராக இதை தான் பண்ணாங்க உலகத்துல இருக்கிற எல்லா வியட்காங் வீரர்களுக்கு எதிராக இதான் பண்ணாங்க உலகத்துல யாரெல்லாம் இந்த ஹிஜோமெனிக் இன்ட்ரெஸ்ட கேள்வி எழுப்புறாங்களோ இந்த ஏகாதிபத்திய சக்திகளை கேள்வி எழுப்புறாங்களோ தங்களுடைய மக்களுடைய சோவர் நெட்டி அடகு வைக்க தய முடியாதுன்னு சொல்லி சப்மிஷனுக்கு போக முடியாதுன்னு சொல்றாங்களோ அவங்க எல்லாருமே தீவிரவாதிகள் ரோக்ஸ்டேட்டு மோசமானவர்கள் மனிதகுல விரோதிகள் இது எல்லாமே முத்திர குத்துவாங்க அதுக்கு நம்ம ஊர்ல ரொட்டிக்கு அலைகிறவனுங்களும் சேர்ந்துகிட்டு இந்த மாதிரியான செய்திகளை பரப்புவானு சோ இப்ப இதுதான் இந்த ஒட்டுமொத்த மீடியா ஸ்பியர்லயும் நடந்திருக்கு அரசியல் தளத்துல விவாதங்கள்ல பேசுற இந்த இடதுசாரிகள்னு சொல்லிக்கிறவங்களும் தான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க இப்ப இவ்வளவு காலம் வந்து இந்த தகவல்களே வெளியில சொல்லாம வச்சிருக்கிறாங்க நீங்க உலகம் முழுக்க நடக்கிற விவாதங்கள்ல வடகொரியா பிரச்சனை பத்தி பேசுறதுக்கு யாருமே கிடையாது ஏன்னா அதை பத்தி யாருமே வந்து தெரிஞ்சுக்கலையா இல்ல தெரிஞ்சுக்கிட்டு பேசுனா நாம வந்து நம்ம வந்து தனி ஊரில் எல்லாரும் அம்மனமா போது நாம மட்டும் கோவணம் கட்டக்கூடாதுங்கிறதுக்காக பண்ண மாட்டேங்கிறாங்களா என்னனு தெரியலை ஸோ அதனால ஸோ இது இது வந்து ரொம்ப எனக்கு இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து ஆக்சுவலாக வந்து இவங்க யாரு யாரு வந்து உண்மையானவர்கள் யாரு மக்களுக்காக நிற்கிறா யாரு இப்போ இதில் இன்னும் மிக நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் ஆத்கூர்யாவை பத்தி இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இனப்படுகொலைக்கு எதிரான போராட்டங்கள் நடக்குது பேச்சு பயங்கரமா பேசுறாங்க எல்லாம் பண்றாங்க இத்தனை ஆண்டு காலம் இந்த எழுபத்தஞ்சு வருஷத்துல ஒரு முறை கூட வந்து அங்கீகரிக்காத அதாவது இந்த சயனிஸ்ட் நாட்டை வந்து அங்கீகரிக்காத ஒரு நாடு வந்து நார்த் கொரியா அது மட்டும் இல்ல இந்த எதிர்ப்பணி வீரர்களுக்கு அன்னையிலிருந்து பிஎஃப்எல்பி இந்த போராட்டத்தை முன்னெடுத்ததுல இருந்து பிஎல்ஓ அந்த போராட்டத்தை முன்னெடுத்துறதுலேருந்து ஹமாஸ் அன்னைக்கு முன்னெடுக்கிறதுல இருந்து பிஎஃப்எல் பி இது வரைக்கும் பிஐஜே வரைக்கும் எல்லாருக்கும் ஆயுத உதவிகள்ல இருந்து போர்பயிற்சிகள்ல இருந்து அவங்களுடைய டனல் நெட்ஒர்க்கை உருவாக்கி கொடுத்தது வரைக்கும் இந்த நாட்டில் உண்மையாகவே வந்து ஹியூமன் வேல்யூ ஹியூமன் ரைட்ஸு மோரல் இது எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்கு இருக்கிற எந்தவித காம்ப்ரமைஸும் பண்ணிக்காத ஒரே நாடுன்னு சொன்னாக்க அது வந்து நார்த் கொரியா தான் அதுக்காக நம்ம சல்யூட் பண்ணணும் உண்மையாக சொன்னப்போனா அந்த காம்ராட்ஸுக்கு வந்து நம்ம சல்யூட் பண்ணணும் நார்த் கொரியாங்கிறது உலகத்தில் இருக்கிற ரொம்ப ரேஷனலான மனித உலகத்திற்கு சேவை செய்யக்கூடிய ஒரு நாடுன்னு தான் நம்ம பதிவு பண்ணணும் புரியுது இல்லை எனக்கே இது பே பயங்கர ஆச்சரியமாக இருக்குது ஒரு டேம் மூல பான் போட்டது இத்தனை மக்களை கொன்னது அந்த ஜனசைடோட அடுத்த வருஷன் சைடு வரைக்கும் கொண்டு போனது இதெல்லாம் யாருமே நமக்கு சொல்லி தரல எந்த இதுலேயும் கிடையாது எதுவும் இல்லை தேடி தேடி பிடிச்சா தான் கிடைக்கும் இது தோழர்களை விட எனக்கே இது பயங்கரமான இதாக இருக்குது ஏன்னா முன்னாடியெல்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயம் பேசுவீங்க தோழகளுக்கு கேட்பாங்க ஆனால் எனக்கே அதெல்லாம் இவ்வளோ புதுசாக இருக்குது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றது உண்மை தான் அதாவது வந்து இன்னைக்கு வந்து பலஸ்தீன போராட்ட வீரர்கள் வந்து அங்கே தரையை கால் வந்து நிற்க முடியுதுன்னா அதுக்கு மிக முக்கியமான ஒரு இது வந்து ஆதரவு வந்து அந்த கீழே டனல் அந்த டனலை செஞ்சு கொடுத்துருக்கு நார்த் கொரியா அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நார்த் கொரியா ஒருத்தவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னா அது சும்மா வந்து பண்ணாது அவங்களுக்கு தெரியும் இதுங்க இவங்களும் நம்மளை மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் வந்து பண்ணியிருக்கு அவங்களும் அவங்க அமெரிக்கா வந்து தாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுதான் இதை பண்ணி நமக்கு நல்லாவே இது இதுல இன்னொரு முக்கிய முக்கியமான விஷயம் அவங்களுடைய கான்ஸ்டியூஷனே சொல்லுது ஆஹ் அதாவது ஃபாரின்ல அப்ரஸ் பண்ணப்படுற மக்களா இருக்கலாம் இல்ல ரெவல்யூஷனரிசா இருக்கலாம் இல்ல சோசலிச சமூகத்தை உருவாக்க வேண்டியவர்கள் உருவாக்க முயற்சி பண்றவர்களா இருக்கலாம் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த நாடு உதவி பண்ணுங்கிறத அந்த கான்ஸ்டியூஷன் சொல்லுது ஸோ இப்போ அந்த கான்ஸ்டியூஷன் பிரகாரம் தான் வந்து அவங்க இயங்குறாங்க அதை தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு இதை தான் வந்து இவங்க உலகத்துல வந்து இந்த சப்மிஷன் பண்ணாத ஒரு நாடுன்னு சொன்னாக்க அத நீங்க வந்து ஆஹ் ஆஹ் உலகத்துல வேற எந்த நாட்டை விட வந்து அதிகமான ஒரு ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குன்னா அது வந்து சவுத் நார்த் கொரியாவுக்கு தான் அந்த காம்ராட்ஸுக்கு தான் அந்த முழுமையான அந்த பிரிவிலேஜ் வந்து இருக்கு தொடர் புரியுது புரியுது ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு முன் உண்மையிலேயே ரொம்ப டீட்டெயிலான ஒரு இது இதை கேட்ட பிறகு நம்ம நம்மள்கிட்ட இருக்கிற தோழர்கள் நம்மளை இதை கேட்டு இருக்கிற தோழர்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு புரிதல் பெரு பெருமளவுக்கான புரிதல் மாற்றம் வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் யாராவது ஒரு டைம் பாஸுக்காக கிம்ஜாங் உன்னு அந்த ட்ரெயின்ல பண்ணார் இதில் வந்தாரு அது பண்ணாரு இவ்வளவு ஆயுதம் வச்சிருந்திருக்காங்க அப்படின்னு பேசுறவங்க நீங்க நிறையா இருக்கும் அதுக்கு நிறைய யூடியூப் இருக்கு அங்கே போய் நீங்க பார்த்துக்கலாம் ஆனா உண்மையான அரசியல் என்ன ஏன் நார்த் கொரியா வந்து இவ்வளவு இதுக்கு தடைகளுக்கு நடுவுல இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம்னா அது வந்து மிக மிக குறைவான ஒருத்தர் ரெண்டு பேர் தான் அல்லது நம்ம செந்தில் தோழர் தான் இது சொல்ல முடியும் வேற யாராலையும் சொல்ல முடிஞ்சிருக்காது உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி செந்தில் தோழர் நன்றி தோழர் தோழர்களுக்கும் நன்றி நன்றி தோழர்களே மீண்டும் சந்திக்கலாம் முக்கியமா அந்த டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் அத ஃபாலோ பண்ணீங்க லிங்க் கீழ இருக்கு அதே போல அந்த ப்ரொபகண்டா கேம் அந்த லிங்க் இருந்துச்சுன்னா நானும் அத டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்